రామానుజదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహతస్తదితరాణి తృణాయమేనే అస్మద్గురోర్భగవతోశ్చ దైక సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే. శ్రీ కృష్ణదేశిక పదాంబుజ భృంగరాజం వేదాంతలక్షణ మునీంద్ర కృపాస్తబోధం త్రయ్యంత దేశిక యతీంద్ర శఠారి మూర్తిం గోపాల దేశిక శిఖామణి మాశ్రయామః అఖిల భువన రక్షా సాధనాయావతీర్ణే కుమతి కలి విలాసధ్వాంత దిగ్మాం సుజాలే నిరవధి కరుణాగ్ధౌ వేద చూడా గురౌ మే భవతు పరమ భక్తి శ్రీనిధౌ వెంకటేశే. గురు పరంపరాసారం என்கிற గ్రంథத்திலிருந்து சில விஷயங்களை நாம் இப்ப பார்த்து கொண்டிருக்கோம். ஸ்ரீமத் ரகசியத்ரேசாரம் என்கிற உத்தமமான ஒரு கிரந்தம். அந்த கிரந்தத்துக்கு முன் பகுதியாக இந்த குரு பரம்பராசாரம் இருக்கு. இதே ரகசியத்ரேசாரத்தில் சேர்ந்தது என்றும் சொல்லலாம், இல்லை சேராமல் தனியான ஒரு கிரந்தம் என்றும் சொல்லலாம். ரெண்டு விதமாகவும் சம்பிரதாயம் இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இருந்தாலும் சேர்ந்தாலும் சேராவிட்டாலும் குரு பரம்பராசாரத்தை காலட்சேபம் பண்ணி அதுக்கப்புறம் ரகசியத்ரேசாரத்தை காலட்சேபம் பண்ணணும் என்கிறது ஒரு கிரமம். அதில் இருக்கிற திருநாமங்களை சொல்லும்போது எம்பெருமானே எப்படி நமக்கு ஆச்சாரியனாக இருக்கிறான் என்பதையும், ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாட்டா ஒருத்தனுக்கு மோட்சத்துக்கு போக முடியாது என்பதையும், ஆச்சாரிய பரம்பரையை நாம் அனுசந்தானம் பண்ணணும் என்பதையும் நம்மளுடைய குரு பரம்பரையும் சொல்லிட்டு இருக்கார். இதில் 798வது திருநாமத்தில் ஷடாதி நாத யோகீந்திர குரு சிஷ்யத்வ சாதகா என்று நம்மாழ்வாருக்கு நாதமுனிகள் குருவாக ஆனதை சாதிக்கிறார். நம்மாழ்வாருக்கு நாதமுனிகள் இல்லை, நாதமுனிகளுக்கு நம்மாழ்வார், நாதமுனிகளுக்கு நம்மாழ்வார் குருவாகும் போது ஆச்சாரியனாக ஆகும்போது அது எப்படி உபபன்னமாகும் என்பதில் சில கேள்விகள் வர அதுக்கு சமாதானங்களை எல்லாம் ஆங்காங்கே பல கிரந்தங்களில் தேசியம் சாதிச்சிருக்க. கால விப்ரகர்ஷம் அப்படின்னு இருந்தாலும் வெவ்வேறு காலத்தில் இருந்தாலுமே யோக திசையில் நம்மாழ்வார் வந்து நாகமுனிகளுக்கு ஆச்சாரியரானார். திருவாய்மொழி முதலானதை எல்லாம் உபதேசம் செய்தருளினார் என்பதாக நாம் பார்த்தோம். சடாரி நாத யோகீந்திர அப்படின்னு சொன்னபடினால் நம்மாழ்வார் வந்து குரு அப்படின்னும் நாதமுனிகள் சிஷ்யன் அப்படின்னும் இதிலிருந்து கிடைக்கிறது. இன்னும் இதில் வேறு சில சங்கைகளுக்கு பரிகாரங்கள்லாம் ஏற்கனவே நாம் பார்த்துருக்கோம். இந்த குரு சிஷ்ய சம்பிரதாயம் என்பது மிக சுத்தமானது, இதில் எந்த தோஷமும் சொல்ல முடியாது என்பதை சுவாமி தேசியன் பல இடங்களிலே சாதிச்சிருக்கார். இப்போ அடுத்து சொல்ல வேண்டிய சில விஷயங்கள், அதை பற்றியான திருநாமங்கள் பார்க்க போகிறோம். 799வது திருநாமத்திலிருந்து அபரீட்ச ரகசியாதி பிரதான பகுதோஷவித் பக்தி பிரகாசித குருவம்ச சிஷ்ய நிபந்தனா அசம்பாஷ்யாதி சம்பாஷண நிஷ்கிருதி குரு ஸ்மிருதி. இன்னும் மூணு திருநாமம் இருக்கு. இன்னும் இதில் அபரீட்ச ரகசியாதி பிரதான பகுதோஷவித், பரீட்சை செய்யாமல் ரகசியம் முதலியவற்றை உபதேசிப்பதில் பல தோஷங்களை எடுத்து சொன்னவர் என்ன அர்த்தம்? ஒரு குருவானவன் சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணும்போது அவனுடைய தகுதியை பார்க்காம உபதேசம் பண்ணக்கூடாது. இந்த விஷயத்தை சொல்றதுக்கு இவனுக்கு தகுதி உண்டா, இதை கேட்பதற்கு இவனுக்கு தகுதி உண்டா அப்படிங்கிறத பார்த்து தான் சொல்லணுமா. அபரீட்சிய ஆனால் பரீட்சை பண்ணாம சொல்லக்கூடாதுங்கிற, அவனை பரீட்சை பண்ணணும் இவன் சரிதானா அப்படிங்கிறத. அதுலேயும் குறிப்பாக ரகசிய மந்திரங்கள், ரகசிய மந்திரங்களுடைய அர்த்தங்கள், இன்னும் சில வேதாந்த அர்த்தங்கள், உபாயம் முதலியவைகள், இதெல்லாம் எல்லார்ட்டையும் சொல்லிடக்கூடாது. பொதுவான உபதேசம் அப்படிங்கிறது பொதுவாக நடக்கும். ஒரு புராண பிரவச்சனம் அப்படிங்கிறதோ இல்லை மந்திரோபதேசம் அப்படிங்கிறதோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு.
பௌராணிகர்கள் சொல்லக்கூடிய புராண பிரவச்சனங்கள் அதெல்லாம் பொதுவாக நடக்கும். ஒரு மண்டபத்திலேயோ குளக்கரையிலேயோ ஒரு நல்ல இடத்திலேயோ பல பேர் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் வந்து உபதேசங்கிற கணக்கில் ஆகாது, ஒரு சத்சங்கம் என்கிற கணக்கிலே சத்விஷயங்களை நமக்கு எடுத்து சொல்றதுக்கு ஒரு குரு கிடைச்சிருக்கார் என்கிற ரீதியிலே அது ஆகும். ஆனால் ரகசிய அர்த்தங்கள், ரகசிய மந்திரங்களை எல்லாம் உபதேசமாக கேட்டு வாங்கணும். அந்த ரகசிய மந்திரங்களுடைய அர்த்தங்களை எல்லாம் உபதேசமாக கேட்டு வாங்கணும். அதை வந்து ஆச்சாரியன் அந்த கேட்கும் போது அவர் அருளி செய்யும் போது அபரீட்சை செல்லக்கூடாது, அது பரீட்சை பண்ணிட்டு அப்புறம்தான் சொல்லணும் அப்படின்னு இருக்கு. ஒரு ஸ்லோகம் ஒன்று சுவாமி தேசிகன் சாதிச்சிக்கிறார், குரு பிரகாசையே தீமான் மந்திரம் எத்தனைன்னு கோபையேது அப்பிரகாச பிரகாசாபியாம் க்ஷீயதே சம்பதாயுஷி என்ன. புத்திமானா இருக்கிறவன் ஒரு விஷயத்தை பிரகாசம் பண்ணணும், ஒரு விஷயத்தை மறைச்சி வச்சுக்கணும். எதை பிரகாசம் பண்ணணும் அப்படின்னா குருவை பிரகாசம் பண்ணணும், குருவனுடைய பெருமைகளை எல்லாம் பிரகாசம் பண்ணணும். எதை மறைக்கணும்னா அவர் சொன்ன ரகசிய அர்த்தங்களை மறைச்சி வச்சுக்கணும், அதை வெளியில பிரகாசம் பண்ணக்கூடாது. ரொம்ப குரும் பிரகாசியேது மந்திரம் கோபையேது, மந்திரத்தை மறைச்சி வச்சுக்கணும். மாத்தி பண்ணா என்னன்னா, இப்போ மந்திரத்தை பிரகாசம் பண்ணி குருவனுடைய பெருமையை சொல்லாமல் தானே தெரிஞ்சின்றதாக இப்படி எல்லாம் பிரகடனம் பண்ணிட்டு இருப்பா சில பேர். அவர் அனுகிரகத்தினால்தான் தெரியும் அப்படிங்கிறது இல்லாமல் இவனாவே சொல்லிட்டு இருந்தான்னா என்ன ஆகும் கேட்டா, கிரியேதே சம்பதாயுஷி சம்பத்தும் ஆயுஷும் குறையும் அப்படின்னார். அப்பிரகாசம் பண்ணா, அதாவது குருவை பிரகாசம் பண்ணல, குரு பெருமையை எடுத்து சொல்லணும்னா சம்பத்து குறைஞ்சிடும், ஐஸ்வர்யம் குறையும். மந்திரத்தை இவன் பிரகாசம் பண்ணா நான் ஆயுஷ் குறையும் அப்படிங்கிறார். இந்த சம்பத்து ஆயுஷுன்னு சொன்னது லோகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யத்தையும் ஆயுஷையோ சொல்லலை. சம்பத்துங்கிறது ஞான சம்பத்தை சொல்ற, ஆயுஷுங்கிறது ஞானம் நினைச்சு நிற்கிறத சொல்ற, மறந்து போயிடும்னு அர்த்தம். ஆயுஷ் குறைஞ்சிடும்னா அவர் சொன்ன உபதேசம் மறந்து போயிடும்னு அர்த்தம். மந்திரத்தை பிரகாசம் பண்ணாமல் வெளியில் நம்ம மந்திரத்தை மறைச்சி வைக்காமல் வெளியில் பிரகாசம் பண்ணால் ஆயுஷு குறவு, உனக்கு மறந்துடும். குருவை பிரகாசம் பண்ண வேண்டியிருக்கு, இவன் பிரகாசம் பண்ணாமல் இருந்தால் சம்பத்து குறவு, அப்படின்னா ஞானம் வராது இவனுக்கு, ஞானம் குறவாக தான் வரும் என்ன அர்த்தம். ஆனால் ஞான சம்பத்தும் அதனுடைய ஆயுஷும் குறைந்து போகும் அப்படிங்கிற என்றார்கள்ங்கிற தேசிய இந்த ஸ்லோக சொல்லி அப்படின்னு சொல்லிருக்கலாம். ஒருவன் குருவை பிரகாசிப்பிக்கிறதும் ஒருவன் பிரகாசிப்பியாது ஒழிகிறதும் குரு பக்தியில் தாரதமியத்தாலே. குருவை பிரகாசம் பண்றான் அப்படின்னா குரு பக்தி இருந்தா பிரகாசம் பண்ணுவான், இல்ல தானே எல்லாம் தெரிஞ்சின்றதாக அப்படி நடக்கிறான் அப்படின்னா குரு பக்தி குறவா இருக்கு அப்படின்னால அப்படி நடந்துகிறான் அப்படின்னு அர்த்தம். பகவத் விஷயத்தில் போலே குரு விஷயத்திலும் பறையான பக்தி உடையவனுக்கு அபேட்சிதார்த்தங்கள் எல்லாம் பிரகாசிக்கும். பகவான் கிட்ட பக்தி இருக்கா மாதிரி குரு கிட்டையும் யாருக்கு நல்ல பக்தி இருக்கோ அவனுக்கு அவர் சொல்லாத அர்த்தங்கள்லாம் கூட இவனுக்கு புரிய ஆரம்பிக்கும். அவர் சொன்ன அர்த்தங்களும் புரியுங்கிறது இருக்கு. பொதுவாக குரு சொன்ன அர்த்தங்களே கூட அவர்கிட்ட பக்தி இல்லட்டா புரியாது. அவர் சொன்னாங்கிறது மட்டும்தான் இருக்கும், இவன் கேட்டாங்கிறது மட்டும்தான் இருக்கும், அர்த்தம் புரியாது. சொன்ன அர்த்தம் புரியணும், சொல்லாத அர்த்தம் புரியணும் அப்படின்னா பக்தியை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். பக்தியோட இருந்தால் தான் எனக்கு இதெல்லாம் கிடைக்கும். கட்ட ஜாபாலி ஸ்ருதிகளில் இந்த உபனிஷத்தை சொல்றது சஞ்சய ஆதி விற்த்தாந்தங்களிலும் பிரசித்தம். பல விற்த்தாந்தங்கள்லயும் நாம இதை பார்க்கலாம். கடஸ்ருதி கட உபனிஷத்துல இருக்கு, இன்னும் பல இதை சொல்ற. சஞ்சய விற்த்தாந்தம் அப்படின்னா சஞ்சயர் வந்து வியாச பகவான் கிட்ட அனந்த பக்தியோட இருந்த, குரு பக்தியோட கூட வியாசப்பிரசாதாது ஸ்ருதவான் அப்படின்னு தான் சொல்றேன். வியாசருடைய அனுகிரகத்தானே நான் எல்லாத்தையும் கேட்டேன் அப்படின்னு. சுத்தபாவம் கதோ பக்தியா சாஸ்திராத்வேத்தி ஜராத்திரம். திருதராஷ்டிரன் சஞ்சயன் கிட்ட கேட்டார், உமக்கு மாத்திரம் எல்லாம் புரிஞ்சிருக்கேன், எனக்கு புரியலையே ஏன்னு கேட்டார் அவர். சஞ்சயன் சொல்றதெல்லாம் திருதராஷ்டிரனுக்கும் தெரியும், ஆனால் புரியல அவருக்கு. தெரியும்னா படிச்சிருக்கார், படிச்சிருக்கார் புஸ்தக அளவில் நிற்கிறதே தவிர கேட்ட அளவில் இருக்கு, இல்லை படிச்சிருக்கார் அப்படின்னா வாயளவில் இருக்கே தவிர மனசுல புரிஞ்சு ரியலைஸ் பண்ணிக்க முடியலையே என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, சுத்தபாவம் கதோ பக்தியா சாஸ்திராத்வேத்மி ஜனார்தனங்கிற சந்தேகம்.
என்ன கேட்டா எனக்கு இருக்கிற குரு பக்தி காரணம், உனக்கு அந்த குரு பக்தி இல்லை. அதனால சாஸ்திரத்தினாலே ஜனார்தனை தெரிஞ்சுக்கிறோம்னா கூட பக்தி இருந்தால் தான் தெரிஞ்சுக்க முடியும். இல்லாட்டா சாஸ்திரம் படித்ததோட நிற்கும், சாஸ்திரம் படிக்கலாம் பரீட்சையில பாஸ் பண்ணலாம், ஆனால் புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் சஞ்சய விற்த்தாந்தங்கள்ல இது தெரியும், இங்க நல்லாதாருக்கு இப்படி ஞான சம்பத்து உண்டாகாது, இப்படி இல்லாட்டா அவளுக்கு ஞான சம்பத்துங்கிறது வராது அப்படிங்குறது. மிகவும் அது மாதிரி பல விஷயங்களை சொல்ற, அதில் முக்கியமாக மந்திரம் எத்தனையான கோபியே அப்படின்னு சொல்லிருக்க அப்படின்னால பிரயத்தனத்தால் அதை மறைச்சி வைக்கணும், அது சட்டுன்னு எல்லாருக்கும் சொல்லக்கூடாது. ஏன்னா மகாரத்ர கர்ப்பமான மாணிக்க செப்பு போலே இருக்கிற திருமந்திரத்தினுடைய சீர்மையையும் தன் நிஷ்டையும் குலையாமைக்காக சில்வான பிரயோஜனங்களை பற்ற சிஷ்ய குணபூர்த்தி இல்லாத சபலருக்கு வெளியிடாதே மந்திரத்தை மிகவும் சேமிக்கவும் பிராப்தம். மந்திரத்தை ரொம்ப சேமிக்கணும். என்ன மாதிரி கேட்டால் மகாரத்ன கர்ப்பமான மாணிக்க செப்பு போலே அப்படிங்கிற பெரிய மகாரத்னம்னு ஆச்சரியமான ஒரு பெரிய ரத்னத்தை ஒரு பெட்டியில் போட்டு மூடி வச்சிருக்கான். ரத்னத்தை போடுற பெட்டி அப்படிங்கிறது சாதாரண தகர பெட்டியாக இருக்காது, அதனால் அதுக்கு ஒரு மாணிக்க செப்பு போட்டிருக்கானோ, ஒரு மாணிக்கத்தினாலே ஒரு செப்பு மாதிரி ஒன்று பண்ணி அதுக்குள்ளே ரத்தனத்தை போட்டு வச்சுருக்கான், ஒரு சின்ன பெட்டி மாதிரி போட்டு வச்சுருக்கான். அப்போது மகாரத்னம் அப்படிங்கிறது பெருமாள், மாணிக்க செப்புங்கிறது மந்திரம், அந்த பெருமாளியில் இருக்கிற மந்திரம் இது, அது மந்திரங்கிறது மாணிக்க செப்பு மாதிரி இருக்குது. இதை எல்லாத்தையும் காமிச்சுட்டு இருப்பானா, ஸோ எங்கிட்ட மாணிக்க செப்பு இருக்குது, இதுக்குள்ள மகாரத்னம் இருக்கு அப்படின்னு ஊர் போறா சொல்லுவானோ, யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டான், பத்து ரூபா உள்ள எடுத்து வச்சிருவான், ஒருத்தர்கிட்டையும் இதை பத்தி மூச்சே விட மாட்டான். அதே மாதிரி இதனுடைய பெருமை எப்படி இருக்கு அப்படின்னால உள்ளுக்குள்ள பத்திரமா வச்சுக்கணும். திருமந்திரத்தினுடைய சீர்மையும் அப்படி இருக்கும்போது வெளியில சொல்ல முடியாது, இது அப்படிப்பட்டது. இது தன்னிஷ்டையும் தன்னுடைய நிஷ்டையும் வச்சு பார்த்தா கூட எனக்கு இது தெரியும் அது தெரியும் அப்படின்லாம் சொல்லிட்டு போகக்கூடாது. அதனால பாலியான திஷ்டாசே சொல்ற மாதிரி எல்லாம் தெரிஞ்சுன்னு ஒண்ணும் தெரியாத மாதிரி நடந்துக்கணும் சாஸ்திரம் சொல்லியிருக்கு, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் ஆனால் ஒன்றும் தெரியாத மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு இருக்கு. அதனால அந்த மாதிரி தான் இவர் இருக்கணும். என்ன பண்ணணும் கேட்டால் சில்வான பிரயோஜனங்களை பற்ற சிஷ்ய குணபூர்த்தி இல்லாத சபலருக்கு வெளியிடாதே. சிஷ்ய குணபூர்த்தி இல்லாமல் வெறும சிஷ்யன் வந்து யார் கேட்குறானோ அவங்களுக்கு சொல்லக்கூடாது. அது ஏன் சொல்லனா சில்வான குணம் சில்வான பலன், ஏதோ அவர் பைசா கொடுக்குறார் அப்படிங்கிறதுக்காகவோ இல்லை அவர்கிட்ட சொன்னால் அவர் நாலு இடத்துல போய் சொல்வார் நம்மளை பற்றி அப்படின்னு ஒரு கியாதிக்காகவோ ஒரு லாபகத்துக்காகவோ ஒரு பூஜைக்காகவோ அவர் மரியாதை பண்ணுறான்னு பூஜைக்காகவோ இதெல்லாம் பார்த்து பத்து பட்டுன்னு சொல்லிடக்கூடாது. அவர் சிஷ்ய குணம் நிறையா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அவருக்கு அவர் ரொம்ப வினயத்தோடு தான் கேட்குறாரா இல்லை எப்படி கேட்குறாருங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆசையோடு தான் கேட்குறாரா இல்லை வெறுமையான தம்பத்துக்கு கேட்குறாரான்னு பார்த்துட்டு அப்படி தம்பத்துக்கு கேட்குறவா இருந்தால் அவர்கிட்ட சொல்லாமே இருந்துவிடணும் அப்படின்னு. வெளியிடாதே மந்திரத்தை மிகவும் சேமிக்கவும் பிராப்தம் அப்படி எடுத்து வச்சுக்கணுமா, மந்திரத்தை நல்லா கோபி கோபனம் பண்ணணும், மறைச்சி வச்சுக்கணும் அப்படின்னு. அபரீட்சிய அப்படி பரீட்சை பண்ணாமல் உபதேசம் பண்ணா என்னாகும் அப்படின்னு கேட்டால் உதக்ஷியத்தே சம்பத ஆயுஷி அப்படின்னு ஞான சம்பத்து குறையும் ஆயுஷும் குறையும், இது ரெண்டுமே சேர்த்துக்கணும்னு இருக்காங்க. எப்படின்னா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார், இதுக்கு ஒரு உதாரணம், பெற்றது குணமாக உபதேசித்தால் பெற்றது குணம் இதை வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு உபதேசிச்சா, இதோ இவனாவது வந்திருக்கானே நமக்கு சிஷ்யன்னு சொல்லி கெத்து கொத்த வந்திருக்கானே அப்படின்னும், இல்லை இவன் கொஞ்சம் பைசா கொடுக்குறானே அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு உபதேசம் பண்ணால் என்ன ஆகும் கேட்டால் சிஷ்ய பாபம் குரு ரபி அவனுடைய பாபம் இவனுக்கு வந்து சேருமா, சிஷ்யனுடைய பாபம் குருவுக்கு வந்து சேரும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிற அப்படின்னாலே ஆச்சாரியனுக்கு நிஷ்டை குலையும் இவனுக்கு நிஷ்டை குழஞ்சிடும். அவனுக்கு உபதேசம் பண்ணால் இவனுக்குன்னு இருக்கக்கூடிய ஆச்சாரியனுக்குன்னு இருக்கக்கூடிய குணங்கள்லாம் மொத்தம் குறையும். ஏன்னா சிஷ்ய பாபம் குரு அப்படிங்கிறான், ராஜ்யம் ராஷ்டிரகிருதம் பாபம், ஜனங்கள் பண்ணுற பாபம் ராஜாவுக்கு வந்து சேரும், ராஜா பண்ணுற பாபம் அவருடைய புரோஹிதன்கிட்ட வந்து சேரும், பாரியா செய்கிற பாபம் பர்த்தாக்கிட்ட வந்து சேரும், சிஷ்யன் செய்கிற பாயம் பாபம் குருக்கிட்ட வந்து சேரும். ஏன்னா இவெல்லாம் நியமனம் பண்ணணும், பாபம் பண்ணால் பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும், சொல்லாமல் இருந்தால் வச்சுக்கோங்க. அப்போ ராஷ்டிரத்தில் செய்கிற பாபம்னா ராஜாவுக்கு வந்து சேரும், ராஜா தானே கட்டுப்படுத்தணும், கட்டுப்படுத்துறேன்னா அவனுக்கு தான் தோஷம். அதனால சிஷ்யபாபம் குரு அப்படின்னு சொல்லுது அப்படின்னால சிஷ்யனுடைய பாபம் குருவுக்கு வந்து சேரும், அதனால ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும், சற்று எதையும் சொல்லக்கூடாது. வருவது விசாரியாது இந்திரனுக்கு உபதேசித்து தானும் பிரம்ம வித்தியை மறந்து தன் சிஷ்யனான நாரத பகவானை இட்டு சர்வேஸ்வரன் உணர்த்து வைக்கும்படி இருந்த சதுர்முகன் பக்கத்திலே கண்டுகொள்வது அப்படின்னார். பிரம்மா என்ன பண்ணாதான் ஒரு சமயம்
இந்திரனுக்கு உபதேசம் பண்ணார். இந்திரன் போய் அவர்கிட்ட போய் கேட்டான், எனக்கு அர்த்தங்கள் எல்லாம் ரகசிய அர்த்தங்கள் எல்லாம் உபதேசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்திரன் ஏதோ வெறுமையானா போற போக்கில் வெறுமை இருப்பானா அவர்கிட்ட போய் கேட்போமே அப்படிங்கிறதுக்காக கேட்டானே தவிர ஒரு சிரத்தையே அவன் கேட்கல. போனால் ரொம்ப நாளாக எனக்கும் ஆசை அப்படின்னு சொல்லி கேட்டு வச்சான். சரியே தான், இந்திரனே வந்து கேட்கறானே, இந்திரன் ரொம்ப பெரிய பதவியில் இருக்கிறான், அவனே வந்து கேட்கறானே அப்படிங்கிறதுக்காக பாஞ்சராத்திரத்தை எல்லாம் பிரம்மா வந்து அவனுக்கு உபதேசம் பண்ணார். பாஞ்சராத்திர ஆகமங்கள், இது பெருமாள் வெளியிட்ட ஆகமங்கள், அதெல்லாம் மொத்தத்தையும் உபதேசம் பண்ணார். உபதேசம் பண்ணி கடைசியில் பிரம்மாவுக்கே மறந்து போயிட்டான். அதான் சிஷ்யனுக்கு இவனுக்கு உபதேசம் பண்ணி அவருக்கு மறந்து போச்சுன்னா எப்படிப்பட்டவனா இருக்கான் பாதவனா? அப்போ இந்திரனுக்கு உபதேசம் பண்ணி கடைசியில் பிரம்மாவுக்கே மறந்து போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திகைச்சு போய் பிரம்மா நாரத பகவானை கூப்பிட்டு இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, அப்போ நாரதர் வந்து பிரம்மாவுக்கு நினைப்பூட்ட, அப்புறம் வந்து சர்வேஸ்வரன் வந்து அவர்கிட்ட போய் இந்த பாஞ்சராத்திரத்தை எல்லாம் மொத்தத்தை மறுபடியும் திருப்பி பிரம்மா வந்து கேட்டு அதை தெரிஞ்சின்ற தெரிஞ்சின்ற அப்புறம் பிரம்மா மறுபடியும் அதை வெளியிட்டார். பரமசிவன்லாம் கேட்டார்கள் அப்படின்னு கதை இருக்கு. அதனால வருவது விசாரியா அதே இவனுக்கு உபதேசம் பண்ணால் நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது யோசிக்காமல் இப்படியெல்லாம் உபதேசம் பண்ணால் அப்போ அனர்த்தம் வந்து சேரும், அதில் பார்த்துக்க வேண்டியது. இப்படி அப்பிரகாச பிரகாச அபியாம், அதனால இப்படி மாற்றி பிரகாசம் மந்திரத்தை பிரகாசம் பண்ணால் பெரிய தோஷம் இருக்கப்படுகிறனால இது வந்து உபதேசம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அபரீட்சிய, அப்போ அது பரீட்சை பண்ணிட்டு சொல்லணுங்கிறார். அவன் சிஷ்ய தகுதியோடு இருக்கானா அப்படிங்கிறத முன்காலத்தில் உபரிடத்தில் கதைகள்லாம் பார்த்தா ரொம்ப நாள் பரீட்சை பண்ணுவான், அவளை வருஷக்கணக்கில் பரீட்சை பண்ணுவான். இப்போ வருஷக்கணக்கில் இல்லாட்டா கூட ஒரு 3 மாதம் பரீட்சை பண்ணலாம்னு சொல்லியிருக்கு சாஸ்திரத்திலேயே. 3 மாதம் அப்படியே வரானா அப்படின்னு நாவல் பக்கத்தில் சுவாமி எழுந்தார். யார் வந்து கேட்டாலும் சொல்ல மாட்டார். முதல்ல அவர் திருப்பி அனுப்பிச்சுடுவார். சமாசிரயணத்துக்கோ பரணாசத்துக்கோ காலக்ஷேபத்துக்கோ எதுக்காக இருந்தாலும் யார் வந்து கேட்டாலும் அவர் முதல்ல திருப்பி அனுப்பிச்சுடுவார் அப்படின்னு. அதுக்கப்புறம் 2 வாட்டி 3 வாட்டி அவன் வந்து கேட்ட அப்புறம்தான் அவர் வந்து சரி பார்க்கலாம் அப்படின்னு மெதுவாக சொல்லுவார். சில பேர் என்ன பண்ணுவா, நான் 2 வாட்டி கேட்டேன் நாலு பார்த்துல சுவாமி ஒன்றும் பதில் சொல்லலை சரின்னு வேற இடத்துக்கு வந்துட்டு கிளம்பிடுவான். அவ சரி வேறு இருந்தால் சொல்ல மாட்டேங்கிறார், 100 இடத்துக்கு போகலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் அப்படின்வா. அப்படின்னா அவன் போய்கிட்டோம், அதை பற்றி இவர் பெருசாக நினைக்கிறது கிடையாது. சரி போய்கிட்டோம், ஏன் இங்கே காலக்ஷேபத்துக்கு வந்தேன்னு போய் உத்தியோகத்தில் இருந்தால் நிறையா லாபங்கள்லாம் இருக்குமே அப்படின்னு தான் சொல்லுவார் முதல்ல. இல்லைல்ல அடி, எனக்கு உத்தியோகங்கள்லாம் இருக்கட்டும், இங்கே 1 வருஷம் என்ன அந்த நாலு பார்த்துல காலக்ஷேபம் பண்ணால் உத்தியோகத்துக்கு போக முடியாது, அது கிராமம் அது. அதனால் உத்தியோகங்கள்லாம் 1 வருஷம் நிறுத்தி வச்சுட்டு வந்துட்டேன், இங்கே காலக்ஷேபம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னால் தான் அவர் திருப்தி ஆவார். லேட்டாக திருப்தி ஆக மாட்டேன், லேட்டாக சொல்லுவார், லேட்டாக அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னுவார். இந்த மாதிரி பல பேரை அவர் சுவாமி அப்படி அருளி செய்திருக்கிறத நான் பார்க்குறேன். ஏன் இப்படி அருளி செய்கிறார் இவர், ஏன் வந்து கேட்டால் உடனே சொல்ல மாட்டேங்கிறார் அப்படின்னு கேட்டால், அதுதான் சாஸ்திரம், அப்படி தான் இருக்கணும். அவன் திருப்பி திருப்பி சிரத்தையோடு யார் வரானோ அவனுக்கு தான் சொல்லித்தன்மே தவிர வெறும் பொழுது போகாமல் வந்து கேட்குறவன்லாம் இருக்கான், அவனுக்கெல்லாம் மந்திரங்களையும் மந்த அர்த்தங்களையும் சொல்லக்கூடாது. ராமானுஜர் எத்தனை வாட்டி போய் கேட்டார் திருக்கோட்டி நம்பிகள்கிட்ட, 17 வாட்டி போய் கேட்டார் அப்படின்னு. என்ன அழகான விஷயம்னா, 17 வாட்டி போய் கேட்டவர், நான் 17 வாட்டி போயிட்டேன் அவர் இன்னும் சொல்லலை அப்படின்னு வேற ஒருத்தரை தேடி போகலாம் முடியும். இல்லை இவர் அங்கே அனுப்பிச்சவரே பெரிய நம்பிகள் தான், பெரிய நம்பிகள்கிட்ட போய் நீர் சொல்ல நீர் சொன்னீரே திருக்கோட்டிய நம்பிகள்கிட்ட போய் நீர் அர்த்தத்தை கேட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டார். பெரிய நம்பிகள் திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை அங்கே கேட்டுக்க சொல்லிட்டார். திருமந்திரம் துவயமந்திரம்னா ஏன் நீரே சொல்லாமே, இவருக்கு தெரியாதா என்ன, இவருக்கு நல்லா தெரியும், இவர் ஏன் அங்கே அனுப்பிச்சார் அப்படின்னா அவர் ஒரு அபிப்பிராயத்தோடு அங்கே அனுப்பிச்சிருக்கார். நேராக அவர்கிட்ட போய் நீர் அனுப்பிச்சார், ஆனால் அவர் சொல்ல மாட்டேங்கிற அதனால் நீரே சொல்லிக் கொடுக்கும் அப்படின்னு வார்த்தை சொல்லாமோ இல்லையோ, அது சொல்லவே இல்லை. அவர் சொன்னால் சொன்னது தான், அங்கே போய் கேட்டுக்கோன்னு சொன்னால் சொன்னது தான். அப்போ 17 வாட்டி என்ன 107 வாட்டி போனால் கூட அவர் தயாராக தான் இருக்கார் ராமானுஜர். ஆனால் யாருக்கு பொறுக்கலை, என்ன பெருமாளுக்கே பொறுக்கலை, பெருமாளே திருக்கோட்டிய நம்பிக்கிட்ட வந்து ராமானுஜருக்கு உபதேசத்தை பண்ணும் அப்படின்னு சொன்னப்புறந்தான் அவர் உபதேசம் பண்ணுற. ஏன் அவர் சொல்ல மறைச்சி வச்சிருக்கார் அப்படின்னு கேட்டால், அதான் ரத்னம், ரத்ன கர்ப்பமான மாணிக்க செப்பு போலேன்னு திருமந்திரத்துடைய அர்த்தத்தையெல்லாம் செட்டு சொல்லக்கூடாது. அந்த காலத்தில் இதெல்லாம் வெளியில் சொல்ல மாட்டா, ரொம்ப ஏகாந்தமான சிஷ்யர்களுக்கு மட்டும்தான் சொல்லுவான். அவரே சொல்லிட்டா நீர் மட்டும்தான் வரலாம், வேற யாரும் வரக்கூடாதுன்னுட்டார் திருக்கோட்டியை நம்பிகளை. அப்படி இருக்காலும் தான் சொல்லுவா சுவா, அது புஸ்தகத்தில் எழுத மாட்டான். மந்திரத்தையோ மந்திரத்துடைய அர்த்தத்தையோ புஸ்தகத்தில் எழுதுறது இல்லைங்கிறது ரொம்ப நாள் வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் ராமானுஜருக்கெல்லாம் அப்புறமும் பின்னாடி வந்த ஆச்சாரியர்கள் தான் அந்த புஸ்தகத்தில் எழுத வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஒன்று வந்தது. என்ன கேட்டால் இல்லாட்ட அடியோடு போயிடுமோன்னு ஒரு பயம் ஒன்று இருக்குது. அதனால் அடியோடு போயிடும் இல்லாத போயிடும் ஒரு பயம். இன்னொன்று பல பேர்கிட்ட பல விதமாக போயிருக்கு, ஒருத்தர் சொல்கிற அர்த்தம் வேறே, இன்னொருத்தர் சொல்கிற அர்த்தம் வேறேன்னு ஆயிடுச்சு. இப்போ கேட்கும்போது இவாளுக்கு எந்த மாதிரி புரிஞ்சுக்கிறான்னு ஒன்று இருக்கும் இல்லையோ. ஆச்சாரியர் ஒரே மாதிரி சொன்னால் கூட ஆச்சாரியர்கிட்ட 10 பேர் கேட்டான்னா 10 பேரும் ஒரே மாதிரி புரிஞ்சுப்பான்னு சொல்ல முடியாது.
அவனுடைய ஞான சக்திக்கு ஏற்ற மாதிரி தான் சில பேர் தப்பா புரிஞ்சுவான், சில பேர் கோணலா புரிஞ்சுவான், அப்படின்லாம் இருக்கும். புத்தர் நாலு பேருக்கு உபதேசம் பண்ணாரா, நாலு பேரும் நாலு விதமா புரிஞ்சுதான் இருக்கு பௌத்த மதத்துல. ஒருத்தர் சொன்னது இன்னொருத்தர் சொல்லல, நாலு பேரும் நாலு விதமா புரிஞ்சுனா சரி அப்படியே வச்சுக்கோன்னு விட்டார் அவர். நீ அப்படியே வச்சுக்கோ அப்படின்னு ஒருத்தர், ஏன்னா உனக்கு அவ்வளவுதான் புத்தி, அதனால நீ அப்படியே வச்சுக்கோ அப்படின்னு விட்டாரான் ஒருத்தர். அதனால பௌத்த மதம் நாலு மதம் இருக்கு. அதே மாதிரி இவன் வந்து புரிஞ்சுக்கிறவன் எப்படி புரிஞ்சுக்கிறான் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அதுல இவன் ஒரு விதமா புரிஞ்சுன்னு இவன் அடுத்தவன்கிட்ட சொல்லி, அவர் விதமா புரிஞ்சு அவன் அடுத்தவன்கிட்ட சொல்லி, இப்படி வரும்போது அதுல சில அர்த்த பேதங்கள்லாம் வர்றதுக்கு பிரசக்தி இருக்கு. ஆனா வரும் ராமானுஜர் வரைக்கும் அழகா நடந்து வந்த சம்பிரதாயத்துல இந்த மாதிரியான ஒரு சில குழப்பங்கள்லாம் வந்துட போறதேன்னு பயத்தினால ஆச்சாரியர்கள் பின்னாடி வந்துவா என்ன பண்ணா அதை சேர்த்து வைக்கணும். ராமானுஜர் சொன்ன அர்த்தம் இருக்கோ இல்லையோ அந்த அர்த்தங்களை எல்லாம் இப்ப ரெக்கார்ட் பண்ணி வச்சுன்னு வேற வழி இல்லைன்னு ஆயிடுச்சு. அதனாலதான் சுவாமி தேசியம் வந்து ரகசேத்ரி சார் எழுதினதுக்கு காரணமே அதுதான். அந்த அர்த்தங்களை எல்லாம் இவர் கிரந்தத்துல எழுதினதுக்கு காரணம் தான். நிக்ஷேப ரக்ஷைங்கிற கிரந்தம் இருக்கு, சரணாகதி பத்தி வந்த கிரந்தம் சுவாமி தேசியம் சாய்ச்சு. அதுல கடைசியில சுவாமி தேசியம் சாதிக்கிறார், இதை எழுத வேண்டி வந்துருத்து எனக்கு அப்படிங்கிறார். என்ன எழுதக்கூடாது, இது வெளியில எழுதக்கூடிய ஒரு விஷயம் இல்ல, இது போஸ்டர் ஒட்டுற விஷயம் இல்ல, இது சரணாகதிங்கிறது ஆச்சரியமான ஒரு விஷயம், அதை போய் எனக்கு வெளியில சொல்ல வேண்டி வந்துருக்கு, வேற வழி இல்லை அப்படிங்கிற. ஏன் அப்படின்னா இல்லாத இதையும் எழுந்துருவா போல இருக்கு எல்லாரும், ஆனால் சொல்ல வேண்டி வந்துருக்குங்கிற. அதே மாதிரி இப்ப சொல்ல வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லுக்காய தவிர பொதுவாக யாருக்கும் சொல்ல மாட்டான். அதுக்கப்புறம் வந்தவா என்ன பண்ணாங்க, இப்ப ரகசிய சாரம்ங்கிற இந்த கிரந்தத்துல சுவாமி தேசியன் எல்லாத்தையும் எழுதிட்டாரா, திருமந்திரத்துக்கு பத்து அர்த்தம் எழுதியிருக்காரு, துவயமந்திரத்துக்கு அநேக அர்த்தங்கள் எழுதியிருக்காரு, சர்வ ஸ்லோகத்துக்கு அர்த்தங்கள் எல்லாம் எழுதியிருக்காரா, இதை காலக்ஷேபத்தில் வச்சா இந்த அர்த்தத்தை காலக்ஷேபம் தான் கேட்கணும்னுட்டான். இதை நீ படிச்சு தெரிஞ்சுக்க கூடாது, காலக்ஷேபம் பண்ணி இந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஏற்பாடு பண்ணி ஓரளவு காப்பாத்தின்னு வந்திருக்கு. இங்க வரைக்கும் அழகாக வந்திருக்கு இது. அதனால மந்திரம் எத்தனையான கோபிய அப்படின்னு பிரயத்தனத்தோடு கூட இது வந்து ரக்ஷணம் பண்ணணும் அப்படிங்கறத இந்த திருநாமத்துல பரீட்சை பண்ணி பார்க்காமல் ரகசியம் ரகசியத்தினுடைய அர்த்தம் இதையெல்லாம் சொன்னால் அப்போ தோஷம் வரும், பகு தோஷம் வரும் அப்படிங்கறத சொன்னவர். அப்பிரகாச பிரகாசாப்தியாம் ஷீயத்தே சம்பதாயுஷி அப்படின்னு முன்னாடி சொன்னது குரு பிரகாசியே தீமான்ங்கிறது சேஷ சம்ஹிதா வச்சனம், சேஷ சம்ஹிதான்னு ஒரு கிரந்தம், ஆகம கிரந்தம், அதுல இருக்கக்கூடிய வச்சனமா. சாண்டில்ய ஸ்மிருதியில சொல்லும்போது குறைஞ்சது மூணு மாசமாவது சிஷ்யனை பரீட்சிச்சு பார்க்கணும் அப்படின்னு இருக்கு. அந்த காலத்துல அப்படி இருந்திருக்குன்னு தெரியுது, குறைஞ்சபட்சம் மூணு மாசம் போட்டேன், ஏன்னா இல்ல சில பேருக்கு வருஷ கணக்குல போகும் இதெல்லாம், குறைஞ்சபட்சம் மூணு மாசமாவது பரீட்சை பண்ணி அதுக்கப்புறம் தான் சொல்லணும் அப்படிங்கிறது. அப்பரீட்சிய ரகசியாதி, ரகசியாதின்னு ஆதிபதத்தினால ரகசியம் ரகசிய அர்த்தம், ரகசியம்னா மந்திரம், ரகசிய அர்த்தம்னா மந்திரத்தினுடைய அர்த்தம், எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு வச்சு. அபரீட்ச ரகசியாதி பிரதான பகுதோஷவித் அப்படின்னு இந்த திருநாமத்தில் சாய்ச்ச. அடுத்த திருநாமம் பக்தி பிரகாசித குருவம்ச சிஷ்ய நிபந்தனா, பக்தியினாலே குருவம்ச சிஷ்யத்தை குருவம்ச பரம்பரையை வெளிப்படுத்துபவர் அப்படின்னு அர்த்தம். அதாவது குரு பரம்பரா கிரந்தத்தை பக்தினாலே சுவாமி தேசிகன் சாய்ச்சிருக்கார், ஆச்சாரியர்கிட்ட இருக்கிற பக்தினாலே. ஒருத்தன் குருவை பிரகாசிப்பிக்கிறான்னா அதுக்கு காரணம் பக்தி தான் அப்படின்னு முன்னாடி சொன்னார். எத்தனை கத்தனை குருவை பத்தி வெளியில சொல்றானோ அத்த கத்தனை உனக்கு பக்தி இருக்கு அப்படிங்கிறது தெரியும், பிரகாசிப்பிக்கலைன்னா பக்தி இல்லை அப்படின்னு அர்த்தம். அதனால இதுல ஆச்சாரிய சிஷ்ய பரம்பரையை சொன்னதும் அது மட்டும் இல்லாமல் தனி கிரந்தமாவோ இல்ல கிரந்தத்தின் ஒரு பகுதியாவோ சொன்னதும் எல்லாம் பக்தியினாலே அப்படிங்கிறது தெரியுது. குரு பரம்பராசாரம் அப்படிங்கிற கிரந்தத்துல இந்த பூர்வாச்சாரிய பரம்பரைய ரொம்ப அழகா வந்து சுவாமி தேசியம் சாதிச்சிருக்கார். நம்மாழ்வார் எப்படி நாதமுனிகளுக்கு ஆச்சாரியரானார் அப்படிங்கறத எல்லாம் எடுத்து சொல்லிட்டு நாதமுனிகள் கிட்டேந்து சுவாமி தேசியம் சாதிக்கிற அந்த வரிகளை அப்படியே அடி அனுப்போ படிக்கிற. நாதமுனிகள் ஸ்ரீபாதத்தை ஆசிரியித்த முதலிகள் உய்ய கொண்டார் குருகை காவல் அப்பன் நம்பி கருணாகரதாசர் ஏறு திருவுடையார் திருக்கண்ண மங்கை ஆண்டான் வானமாதேவி ஆண்டான் உருப்பட்டூர் ஆச்சான் பிள்ளை சோகத்தூர் ஆழ்வான் என எண்மர். அக நாதமுனிகளுக்கு எட்டு சிஷ்யர்கள் இருந்தாலாம் அவளுடைய திருநாமங்களை எல்லாம் சொல்லியிருக்கார். உய்யக்கொண்டார் ஸ்ரீபாதத்தை ஆசிரியித்தவர்கள் ஐவர் அவர்களாகிறார் மணக்கால் நம்பி திருவல்லிக்கேணி பான்பெருமாளரையர் சேற்றலூர் செண்டலங்காரர் ஸ்ரீ புண்டரீகதாசர் உலகப் பெருமாள் நங்கை அப்படின்னு அஞ்சு திருநாமத்தை சொன்னார்.
மணக்கால் நம்பி ஸ்ரீபாதத்தை ஆசிரித்தவர்கள் ஐவர். அவர்களாகிறார் ஆளவந்தார், தெய்வத்துக்கரசு நம்பி, கோமடத்து திருவிண்ணகரப்பன், சிறுப்புள்ளூர் ஆவுடையா பிள்ளை, ஆச்சி என்று அஞ்சு பேர். ஆளவந்தார் ஸ்ரீபாதத்தை ஆசிரித்தவர்கள் பதினைவர், பதினஞ்சு பேர். அவர்களாகிறார் பெரிய நம்பி, திருக்கோட்டிலூர் நம்பி, திருமாலையாண்டான், ஆளவந்தார் ஆழ்வார், திருமலை நம்பி, ஈசாண்டான், தெய்வவாரி ஆண்டான், சிறியாண்டான், திருமோகூரப்பன், திருமோகூர் நின்றார், தெய்வப்பெருமாள், திருமங்கையாளியார், பிள்ளை திருமாலிருஞ்சோலை தாசர், மாரநேர் நம்பி, ஆள்கொண்டி அப்படிங்கிறார். பெரிய நம்பி ஸ்ரீபாதத்தை ஆசிரித்தவர்கள் அறுவர். பத்தொன்பதாம் போல எல்லா சிஷ்யர்களையும் சொல்றார். பெரிய நம்பிகளுக்கு ஆறு சிஷ்யர்கள். அவர்களாகிறார் எம்பெருமானார், மலைகுனியன் என்றார், ஆரியஸ்ரீ சடகோபதாசர், அணியரங்க தமுதனார், திருவாய்க்குளமுடையான் பட்டர், திருக்கச்சி நம்பிகள் அப்படின்னு. இந்த திருநாமங்களையெல்லாம் சொன்னச்சே ஆச்சரியமா இருக்கு. என்ன அழகான ஒரு திருநாமங்களையெல்லாம் இதா பகவானுடைய நாமங்களை அழகா வச்சுருக்க, அது கம்பீரமான ஒரு திருநாமங்களாகவும் நமக்கு இருக்கு. இப்ப பெரிய நம்பிகள் ஸ்ரீபாதத்தை ஆசிரித்தவர்கள், அடுத்து எம்பெருமானார் மூலமா, இவர்கள்லாம் பல சிஷ்யர்கள் இருந்தா கூட ஒரு சிஷ்யம் மூலமா தான் குரு பரம்பரை வந்துருக்கு, மற்றவர்கள் மூலமாக வரல. ஒரு சிஷ்ய மூலமா இந்த குரு பரம்பரைங்கிறது வந்துருக்கு. அது வந்து நாதமுனிவருடைய சிஷ்யர் அப்படின்னு உய்யக்கொண்டார். உய்யக்கொண்டாருடைய சிஷ்யர் மணக்கால் நம்பி, மணக்கால் நம்பியுடைய சிஷ்யர் ஆளவந்தார், ஆளவந்தாருடைய சிஷ்யர் பெரிய நம்பிகள், பெரிய நம்பியுடைய சிஷ்யர் எம்பெருமானார் ராமானுஜர் அப்படின்னு வந்திருக்கு. இதுல ராமானுஜர் மாத்திரம் பெரிய நம்பியுடைய சிஷ்யருங்கிறது மாத்திரம் இல்லை, இவர் பல பேருடைய சிஷ்யர். ஏன்னா பல பேர்கிட்ட பல விஷயம் கேட்டவர் பகவத் ராமானுஜர் அப்படின்னு தெரிகிறது. அதை சொல்லும்போது எம்பெருமானார் அப்படின்னு, எம்பெருமானான ஸ்ரீமத் ராமானுஜரை சொல்லும்போது, எம்பெருமானார் திருக்கோட்டியூர் நம்பி ஸ்ரீபாதத்திலே ரகசியார்த்தங்களே சிக்ஷித்தார், திருமாலையாண்டான் ஸ்ரீபாதத்திலே திருவாய்மொழி கேட்டார், ஆளவந்தார் ஆழ்வார் ஸ்ரீபாதத்திலே திருவாய்மொழியும் போதி ஸ்தோத்ராதிகளும் அருளி செயலும் நல்வார்த்தைகளும் கேட்டார், திருமலை நம்பி ஸ்ரீபாதத்திலே ஸ்ரீமத் ராமாயணம் கேட்டருளினார் அப்படின்னார். பெரிய நம்பிகள் தவிர இவருக்கு நாலு ஆச்சாரியர்கள் இருந்திருக்கா, நாலு பேர்கிட்ட என்னென்ன விஷயங்களையெல்லாம் கேட்டார்ன்னு சொன்னார். அப்புறம் ராமானுஜர்கிட்ட ஆசிரியச்சுவா நிறைய பேர் இருக்கா. ராமானுஜருக்கு அப்புறம் இதே மாதிரி ஒரே சம்பிரதாயங்கிறது கிடையாது, பல சம்பிரதாயம் நடந்திருக்கு. ராமானுஜருடைய சிஷ்யர்கள் ஆயிரக்கணக்கில் இருந்திருக்கா, அவள் கணக்கில் சொல்ல முடியாது. மொத்தம் ஏழாயிரம் சன்னியாசிகள் இருந்தான்னு சொல்றா, சன்னியாசிகள் மாத்தமே. அப்புறம் சன்னியாசி இல்லாதவா எத்தனை பேர் இருந்தான்னா பத்தாயிரம் பேர் சூழ்தான் அவர் வந்து பல இடத்துக்கு போற வழக்கமா அவருக்கு. அப்படி ஒரு சிஷ்ய சமிருத்தி, அப்படி ஒரு ஸ்ரீவைஷ்ணவ சமிருத்தி. நாலு பேர், அஞ்சு பேர், பத்து பேர், பதினஞ்சு பேர்னு இருந்தது போக பொலிக 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 போயிட்டு வள்ளியூர் சாமம் அப்படின்னு நம்மாழ்வார் அருளி செய்த ரீதியிலே, கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசைப்பாடி ஆடி உழிதர கொண்டோன்னா, இந்த பூமி முழுக்க எங்கேயுமே கடல் வண்ணனுடைய தாசர்களாகவே இருக்க நான் பார்க்கிறேன்னு நம்மாழ்வார் கனவு காண்டார். அதே மாதிரி எங்கு பார்த்தாலும் ஸ்ரீவைஷ்ணவ சமிருத்தியாக, எங்கு பார்த்தாலும் திருவாய்மொழி ஓதுவதாக இப்படி இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணம் பகவத் ராமானுஜர். அதனால தான் அவரை கொண்டாடுறோம். அவர் அத்தனை பேரை தயார் பண்ணவர். அவர் ஸ்ரீமத் ராமானுஜர் வந்து பல பேர்கிட்ட கேட்டு பல சிஷ்யர்கள் உருவாக்கினார். அதில் 74 சிம்மாசனாதிபதிகளை நியமனம் பண்ணி ஆச்சாரியர்களாக ஆக்கி அவர்கள் மூலமாக மேலே மந்திரோபதேசங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணார். அந்த 74 4 ஆச்சாரியர்களை தேர்ந்தெடுத்து அந்த 4 ஆச்சாரியர்களுக்கு சிவாஷ்ய சிம்மாசனம் கொடுத்தார். இவ்வளோ சிவாஷ்யவும் காலக்ஷேபம் செய்திடணும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக 4 ஆச்சாரியர்களுக்கு, நடாதூர் ஆழ்வான், திருக்குறுகை பிரான் பிள்ளான், அதுக்கப்புறம் திரு வடப்பள்ளி ஆச்சார், அதனால 4 ஆச்சாரியர்களுக்கு சீபாஷ்ய சிம்மாசனாதிபதியை கொடுத்தார். அதில் திருக்குறுகை பிரான் பிள்ளான தனியாக தேர்ந்தெடுத்து அவருக்கு திருவாய்மொழியான அந்த ஆஸ்தானத்தையும் கொடுத்தார். அதனால் உபய சிம்மாசனாதிபதி அப்படின்னு அவருக்கு திருநாமம். அவர் திருவாய்மொழி காலக்ஷேபமும் அவர் சொல்லலாம், சீபாஷ்யம் காலக்ஷேபமும் அவர் சொல்லலாம். திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் வருன்னவரே அவர் தானே, அதனால் சீபாஷ்யம் காலக்ஷேபம் சொல்லலாம். சுவாமி ராமானுஜருடைய பிரதான சிஷ்யராக திருக்குறுகை பிரான் பிள்ளான் இருந்தார். அவர் மூலமாக தான் பின்னாடி அடுத்தது சம்பிரதாயங்கள்லாம் நல்லா வளர்ந்தது, பிள்ளான் மூலமாக தான். பிள்ளானுடைய சிஷ்யர் வந்து எங்கலாழ்வான், எங்கலாழ்வான் சிஷ்யர் நடாதூரம்மாள், நடாதூரம்மாளுடைய சிஷ்யர் வந்து அப்புள்ளார், அப்புள்ளார் சிஷ்யன் தேசிகன் என்பதாக மேலே சீபாஷ்ய பரம்பரை வந்துருக்கு. ரகசிய பரம்பரை சொல்லும்போது சுவாமி எம்பெருமானார், எம்பெருமானாருடைய சிஷ்யன் மடப்பள்ளி ஆச்சான் அப்படின்னு திருமடப்பள்ளி கைங்கரம் பண்ணிட்டு இருந்தார் மடப்பள்ளி ஆச்சான். அப்போ அவருடைய சிஷ்யர் அவருடைய குமாரர், அவருடைய சிஷ்யர் அவருடைய குமாரர், அவருடைய சிஷ்யர் அப்புள்ள, அப்புள்ளாருடைய சிஷ்யன் தேசிகன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீதியில் ரகசிய சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லுவாள். இந்த ரகசிய சம்பிரதாயம் அந்த ரீதியில் நடந்துட்டுருக்கு. திருவாய்மொழி முதலாம் இந்த ரீதியில் நடந்துட்டுருக்கு, ரெண்டு விதத்தில் நடந்துட்டுருக்கு. இன்னொரு விதத்தில் ஸ்ரீரங்கத்தில் எம்பெருமானார் சிஷ்யர் வந்து எம்பார், எம்பார் சிஷ்யர் பராசர பட்டர், அவருடைய சிஷ்யர் நஞ்சிகர், அவருடைய சிஷ்யர் நம்பிள்ளை,
அவருடைய சிஷ்யர் பெரியவாச்சான் பிள்ளை என்பதாக ஆரம்பித்து அங்கே ஒரு ஸ்ரீரங்கத்தில் ஒரு சம்பிரதாயம், இது பகவத் விஷயத்தை பிரதானமாக கொண்டு நடந்த ஒரு சம்பிரதாயம், அது ஒன்று நடந்துருக்கு. இப்படி பல சம்பிரதாயங்கள் நடந்திருக்கு. அதெல்லாம் வச்சுண்டு சுவாமி தேசியன் அழகா சொல்றார். எம்பெருமானாரை பற்றி சொல்லும்போது, எம்பெருமானார் ஸ்ரீபாதத்திலே ஆசிரியத்த முதலிகளை தம் தாம் சம்பிரதாயப்படிகளிலே அறிந்து கொள்வது, இது மொத்தம் சொல்ல முடியாது, என்ன ஏகப்பட்டது இருக்கோ. அதனால அவாவா சம்பிரதாயம் என்னங்கிறத அவாவா தெரிஞ்சுக்கோங்கோ, அங்கங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்கோ அப்படின்னு ஆச்சரியமாக அதிர்ச்சிக்கிறார். ஏன்னா பல விதமான சம்பிரதாயம், ஓராண் வழி சம்பிரதாயம் அப்படிங்கிறது சுவாமி எம்பெருமானார் வரைக்கும் நடந்திருக்கு. ஓராண் வழினா ஒரே வழியில வந்த சம்பிரதாயம், ஆனா அதுக்கப்புறம் பல விதமான சம்பிரதாயம். அப்படி இருக்கும்போது இன்றைய காலத்துல ஒரே ஒரு சம்பிரதாயம் தான் எம்பெருமானாருக்கு அப்புறமும் நடந்தது அப்படின்னு ஒரு பிரச்சாரம் ஒன்று நடக்கிறது. அது வந்து யாரும் அதை ஏற்றுக்க கூடாது, ஏன்னா அது எம்பெருமானார் திருவுள்ளுமே ஒகுக்காது. எம்பெருமானாரே 74 பேரை நியமனம் பண்ணிருக்காரு, நீங்களாம் ஆச்சாரியத்துவம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சம்பிரதாயம் ஒருத்தர் வழியிலுமே நிற்கக்கூடாது, பல பேர் ரீதியில பல விதமா பரவணும். எப்படி ஆனா ஏரியிலிருந்து மதகுகள் வழியாக ஜலம் போய் பல வயல்களில் பாயுமோ, அது மாதிரி எம்பெருமானார் ஏரி மாதிரி குளிர்ந்து வரலாம் மொத்த அர்த்தம். அதாவது பல நதிகள்லேருந்து ஜலம் வந்து ஏரியில் வந்து சேரும். கிராமங்கள் எல்லாம் பார்த்தா தெரியும், கிராமங்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நதிகள் இருக்கும், மழை பெஞ்சாதான் அந்த ஜலம் வரும், அந்த நதியெல்லாம் வந்து ஏரியில் வந்து சேரும். சேர்ந்தப்பறம் அந்த ஏரி ஜலத்தை நல்லா தேங்கி இருக்கும், அது வந்து சின்ன மதகுகள் வழியாக வயலுக்கெல்லாம் போகும். சுவாமி எம்பெருமானார் ஏரி மாதிரி, அதுக்கு முன்னாடி இருந்த ஆச்சாரியர்கள் நதிகள் மாதிரி. பல பேர்கிட்ட இவர் கேட்டாரோ இல்லையோ, அதனால அங்கங்கே கேட்ட அர்த்தங்கள்ல எம்பெருமானார்கிட்ட தேங்கி நிற்கிறது. இவர் பல இதை ஏற்பாடு பண்ணார். மதுராந்தகத்தில் ஏரி இருக்கு, ஆச்சரியமாக அங்கே ஏரி இருக்கு, 74 கால்வாய் இருக்கு அதுக்கு, அதான் ராமானுஜர் ஏரின்னே சொல்லுவான் அதை, ஏன்னா 74 சிஷ்யர்கள் சிவாதனாதிபதிகள். அதனால அப்போ அது மூலமாக வயலுக்கு பாயிற மாதிரி ஜனங்களுக்கு பலன் கொடுக்கும்படியாக, பயிர் விளையும்படியாக, சரணாகத பயிர் விளையும்படியாக இந்த ஜனங்கள்லாம் பாஞ்சின்னு இருக்கு அப்படின்னு அழகாக சொல்ற வழக்கம் இல்லை. அப்படி ஒரு ராமானுஜங்கிற ஏரியை காத்தருளின பெருமாள் தான் மதுராந்தகம் ராமன், அதனால அவருக்கு ஏரி காத்த பெருமாள் திருநாமம். இன்னொரு அர்த்தம், அந்த ஊர் ஏரியை காப்பாற்றினார்னு ஒரு அர்த்தம் உண்டு, ஏன்னா மழை வரும்போது அதை காப்பாற்றினார்னு. சம்பிரதாய அர்த்தம் கேட்டா ஏரிங்கிற பகவத் ராமானுஜர் காப்பாற்றினார் அப்படின்னா அந்த பெருமாள் ஏரி காத்த பெருமாள் அப்படின்னு திருநாமம் அப்படின்னு சொல்றது உண்டு. அதனால பகவத் ராமானுஜருக்கு அப்புறம் பல சம்பிரதாயங்கள் இருக்கு. இன்னைக்கு பார்த்தா இன்னைக்கு ஏகப்பட்ட சம்பிரதாயம் இருக்கு, இன்னைக்கு எத்தனையோ சம்பிரதாயங்கள் இன்னைக்கு இருந்துட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது எம்பெருமானார் திருவுள்ளம், இப்படி பல சம்பிரதாயங்கள் நடக்கணும் தான் அவருடைய திருவுள்ளமே, ஒரே சம்பிரதாயத்தில் முடிஞ்சு போகணும் அப்படிங்கிறது அவருடைய திருவுள்ளம் கிடையாது. அதனால எம்பெருமானார் திருவுள்ளப்படி சுவாமி தேசியன் அழகான சாதித்த வார்த்தை என்னன்னு கேட்டோம்னா, அவரவர் சம்பிரதாயப்படியிலே அறிந்து கொள்வது அப்படின்னு. அதனால அந்த ரீதியில நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். இப்படி குரு பரம்பரையே நாம அனுபவிக்கிறோம், குரு பரம்பரையை நாம் எப்பவுமே தியானம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதையெல்லாம் ஆச்சரியமாக அருளி செய்கிறார். இந்த இடத்துல இந்த சுவாமி தேசியன் இன்னொரு விஷயமும் சாதிச்சிருக்கேன், குரு பரம்பரை இல்லாம வேறொரு விஷயம் ஒன்று சாதிச்சிருக்கேன், அது என்ன அப்படிங்கிறத இப்போ சொல்றேன். அதே வரிகள் அப்படியே பார்க்கிறோம். நாதமுனிகள் பிள்ளை ஈஸ்வர பட்டாழ்வான் பிள்ளை ஆள வந்தார், இவர் அருளி செய்த பிரபந்தங்கள் ஆகம பிராமான்யம் புருஷ நிர்ணயமும் ஆத்மசித்தி ஈஸ்வர சித்தி சம்வித் சித்தி என்கிற சித்தி திரயமும் ஸ்ரீ கீதார்த்த சங்கிரகமும் ஸ்தோத்திரமும் சதுஸ்லோகியும் ஆக 8 ஆள வந்தார் பிள்ளை சொட்டை நம்பி பிள்ளை என்னாச்சான் பிள்ளைகள் நால்வர், இவர்களில் ஒருவர் பிள்ளையப்பர் பிள்ளை தோழப்பருக்கு பெண் பிள்ளைகள் இருவர் அப்படின்னு ஒன்று சொல்ற. இது குரு பரம்பரை இல்லை இது, ஆனால் இது என்னன்னு கேட்டார்னா வம்ச பரம்பரை, இது நாதமுனிகளுடைய வம்ச பரம்பரை. இந்த வம்ச பரம்பரையை இங்கே எதுக்கு சேர்க்கிறார் சுவாமி தேசிகன்? குரு பரம்பரா சாரன்னா குரு பரம்பரை தானே சொல்லணும், நாதமுனிகளுடைய குரு பரம்பரை அப்புறம் தான் சொல்றார். நாதமுனிகள் ஸ்ரீபாதத்தை ஆசிரித்தவர்கள் அடுத்து பின்னாடி சொல்ல போறார். முதல்ல நாதமுனிகளை சொல்லும் போதே அவருடைய வம்சத்தை சொல்றார். ஏன், என்ன காரணம் அப்படின்னு கேட்டானா, ஆச்சாரியனுடைய குரு வம்சம் ஆச்சாரியன், அதாவது ரெண்டு இருக்கு, ஒன்னு ஞான வம்சம் அப்படின்னு ஒண்ணு, இன்னொன்னு ஔரசம், அதாவது அவளுடைய சொந்த பிள்ளை அப்படின்னு ஒண்ணு இருக்கோ, அது ஞான சந்ததி அப்படின்னு இருக்கா மாதிரி ஔரச சந்ததி அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதுவும் நமக்கு பரம உத்தேசம். ஆச்சாரியவத் ஆச்சாரிய புத்திரே விருத்திஹி அப்படின்னு ஆபஸ்தம்பர் சொல்லியிருக்கார். குருவை போல குருவனுடைய புத்திரனையும் பாவிக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கார். அதனால அவருடைய புத்திராதிகளையும் நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது சுவாமி தேசியம் என்ன பண்றாரு, இது எல்லாருக்கும் மூல ஆச்சாரியனா இருந்தவர் நாதமுனிகள் தான். நாதமுனிகளுக்கு யோகத்தில் தானே நம்மால் ஒரு உபதேசம். இந்த குரு பரம்பரைங்கிறது அந்த சிஷ்ய பரம்பரையும் அதே சமயத்துல வந்து வம்ச பரம்பரையும் இது ரெண்டு சேர்ந்து வருதுங்கிறது நாதமுனிகள் கிட்டேந்து அழகா வருது. அதனால் நாதமுனிகளுடைய வம்சத்துக்கு சொட்டை வம்சம் அப்படின்னு பெயர், சொட்டை குலம் அப்படின்னு பெயர். சொட்டைனா சிரேஷ்டம்னு அர்த்தம்,
சிரேஷ்டமான குலம் அப்படின்னு அர்த்தம். உத்தமமான ஒரு விஷ்ணு விருத்த கோத்திரத்துல வந்து அவர் அவதாரம் பண்ணி நாதமுனிகளானவர், பரம வைஷ்ணவராக இருந்து யோகத்தினாலே எம்பெருமானை சாட்சாத்தரிக்கக்கூடியவராக இருந்தவர் அவர். அதனால அந்த குலத்துல கண்ணனுக்கே ரொம்ப ஆதரமா, எத்த கிருஷ்ணா கிருதாதரஹா அப்படின்னு சுவாமி தேசியன் அருளி செய்கிறார். நாதமுனிகளோட எப்பவும் பார்த்துட்டு இருக்கானா கண்ணன், நாதமுனிகள் பேரன் ஆள வந்தாக்கிட்டே ரொம்ப ஆதரவோட கண்ணன் இருந்ததுக்கு காரணம் அந்த வம்சத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறபடினால. அதனால நாதமுனியுடைய வம்சத்தை சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த சொட்டை குலத்தை நம்ம கொஞ்சம் சொல்லலாம். சொல்லி அதன் மூலமாக குருவனுடைய சிஷ்ய வம்சம் மாத்திரம் இல்லாமல் அவருடைய உண்மையான வம்சம் இருக்கும் இல்லை சந்ததி வம்சம், அதுவும் கூட நம்ம கொஞ்சம் அனுசந்தானம் பண்றது நல்லது அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக ஒரு உதாரணம் ஆரம்பிச்சார். இதுல ஆரம்பிச்சா இதுலயும் நிறைய இருக்கு, அதனால அதுல ஒரு ஏகதேசம் மாத்திரம் சொல்ல பூர்த்தியா சொல்லல. என்ன பூர்த்தியா சொன்னா அது நிறைய போயிடுது. இப்ப நாதமுனிகள் வந்து நாதமுனிகள் பிள்ளை ஈஸ்வர பட்டாழ்வான், சரி ஈஸ்வர பட்டாழ்வான் பிள்ளை ஆள வந்தார், சரியா வசிவாளர்கள் ஒரு ஒரு பிள்ளை, ஆளவந்தார் குமாரர்கள் நானா ஆளவந்தார் பிள்ளை சொட்டை நம்பி அப்படின்னார். சொட்டை நம்பி பிள்ளை என்னாச்சான், எல்லாச்சான் பிள்ளைகள் நால்வர்கள், இப்ப நாலு பேர் இருக்கா அப்படின்னார். அப்படி பார்த்தா நிறைய போறது ஆளவந்தார் பிள்ளை சொட்டை நம்பி அப்படின்னு சொல்லிச்சு கூட ஒருத்தர் தான் இவர் அனுசந்தானம் பண்ணியிருக்கார். ஏன்னா அது தவிர தெய்வத்துக்கு அரசு நம்பி முதலானவர்கள்லாம் அவருடைய புத்திரர்களாக இருந்தார் அப்படிங்கிறதாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது மாத்திரம் இல்ல திருமலை நம்பிகள் வந்து இந்த வம்சத்தை சேர்ந்தவர், இந்த ஆளவந்தாருடைய பேரராக அவரை வந்து அவதாரம் பண்ணவர். அது இந்த இடத்துல சொல்லல. ஏன் சொல்லல அப்படிங்கட்டா, இந்த வம்ச பரம்பரை மொத்தத்தையும் சொல்றதுக்கு வேற இப்போ உத்தேசம் இல்லை அவருக்கு. குரு பரம்பரை சொல்றதா இவருக்கு உத்தேசம், வம்ச பரம்பரை சொல்றது அவருக்கு உத்தேசம் இல்லை. வம்ச பரம்பரையில அங்கங்க வம்சத்துல அவெல்லாம் கணக்குல எழுதி வச்சிருக்கோம், இன்னைக்கும் இருக்கு. இன்னைக்கும் பல வம்சத்தை சேர்ந்தவர்கள் அந்த வம்ச அது என்ன சொல்ல வம்ச விருட்சம் அப்படின்னு சொல்லுவா, வம்ச விருட்சம் அப்படின்னு இல்லாட்டான்னா அது ஒரு அட்டவணையாக போட்டு வச்சிருவா இந்த வம்சத்துல எப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ அடியவங்களுடைய வம்சத்துல எல்லாம் இப்ப நாதமுனிகள் கிட்டே இருந்தே கூட இந்த வம்சம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது, ஔரச வம்சமும் சரி அதுக்கப்புறம் இந்த வம்சமும் சரி மொத்தமே வச்சுட்டு இருக்கோம், எங்க கையில இருந்துருக்கு மொத்தமே. நாதமுனிகள் சுமார் 1200 வருஷம் முன்னாடி இருந்தவர். அப்ப அவருடைய திருக்குமாரர் அவருடைய திருக்குமாரர் அவருடைய திருக்குமாரர் அப்படின்னு சொல்லிட்டு அழகான ஒரு சந்ததி வம்சம் ஒண்ணு, அதை பத்தி தனியன்கள் எல்லா ஆச்சாரியர்கள் அவருடைய திருநாமங்கள் அவர்களுடைய தனியன்கள் இது மொத்தமுமே வந்து புஸ்தகத்துல எழுதி வச்சுருக்கா, பெரியவாழ்லாம் அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கா. குரு பரம்பரை தான் கேட்கவே வேண்டாம், அதுவும் இருந்துருக்கு. இப்போ குரு பரம்பரை எல்லாருக்குமே தெரியும்படியாக ஆச்சரியமாக இருந்துருக்கு. இப்போ என்ன கேட்டால் அதே மாதிரி இந்த வம்ச பரம்பரையும் கூட நம்ம வந்து கட்டாயம் அனுசந்தானம் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு எடுத்துக்காட்டுக்காக ஒன்று சொன்னார். பெரிய நபிகள் வந்து ஆளவந்தாருடைய திருப்பேரனாக அவதாரம் பண்ணார் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தம். அதனால்தான் திருப்பிள்ளான கூட்டு வந்து சுவாமி எம்பெருமானார் வந்து திருவாய்மொழிக்கு அர்த்தம் எழுத சொல்லி நியமித்தார். பிள்ளானை ஏன் நியமித்தார் அப்படின்னு இவர் நாதமுனிகள் வம்சத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறார். பிள்ளா நாதமுனிகள் வம்சத்தை சேர்ந்தவர்னா இதுல வரண முடியும், தேசியம் சொன்ன ஏன் வரல, நாதமுனிகள் வம்சத்தை சேர்ந்தவர்ங்கிறது இதுல வரணும் ஏன் வரலன்னு கேட்டா அதுல என்ன தெரியுது அப்படின்னா, இவர் ஒரு அந்த வம்சத்துல ஏகதேசம் மட்டும்தான் சொல்லியிருக்கார், பூர்த்தியாக இவர் அருளி செய்கிறேன் அப்படிங்கிறது இதுலிருந்து தெரியுது. இன்னும் பல ஆச்சாரியருடைய கிரந்தத்துல வியாக்கியானங்கள்லாம் கூட ஆளவந்தாருடைய திருக்குமாரர்கள் 3-4 பேர் இருந்தார்கள் என்பதாக நமக்கு தெரிய வருது. அப்படி ஆச்சாரியனுடைய சிஷ்ய வம்சம் போல இந்த வம்சமும் நம்ம வந்து அனுசந்தானம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, அண்ணா பூர்த்தியா இல்லாட்டா கூட ஓரளவு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆச்சாரியால சொல்லச்சா ஆச்சாரியானாம் அசௌ அசௌ இது ஆ பகவத்தாக, இவர் 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 ஒத்தொத்தரையும் பெயரோட கூட தெரிஞ்சுக்கணும், திருநாமத்தோடு கூட முடிஞ்சா தனியனோடு கூட அவரை பத்தியான தியான ஸ்லோகம் தனியன் பேர் அந்த தனியனோடு கூட தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பொதுவாக ஒட்டுமொத்தமா அஸ்வத் குருப்ஜோ நமஹா நிறைய பேர் இருந்தா அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லிட்டா அது சுருக்கம் சொல்றதுக்கு போருமே தவிர, இவன் ஒத்த ஒத்தரா விசேஷிச்சு கேட்டு அவர் எப்படிப்பட்டவர் அவருடைய பெருமைகள் என்ன எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அதனாலதான் தனியன் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கா. இதை வந்து ஆச்சரியமாக இந்த குரு பரம்பரா கிரந்தத்துல சுவாமி தேசியன் அதனாலதான் பக்தி பிரகாசித குரு வம்ச சிஷ்ய நிபந்தனா, பக்தியினாலதான் சுவாமி தேசியன் வந்து இதை பிரகாசனம் பண்றார். பக்தியினால்தான் ஒருத்தன் பிரகாசம் பண்ணுவான், இந்த மாதிரி குரு வம்சத்தை பிரகாசம் பண்றது பக்தியினால்தான் அப்படிங்கறது எடுத்து சொன்னார். எஸ் தேவே பராபக்தி யதா தேவே ததா குரு, பகவான் கிட்ட என்ன பக்தியோ அந்த பக்தியை குரு கிட்டையும் பண்ணணும், பண்ணா தசீதே கச்சிதா ஹர்த்தா, அவனுக்கு தான் இந்த அர்த்தங்கள்லாம் தெரியும், இல்லாட்டா அவனுக்கு அர்த்தங்கள்லாம் புரியாது போகும் அப்படின்னு அர்த்தம். அடுத்த திருநாமம் 801 திருநாமம், அசம்பாஷ்யாதி சம்பாஷண நிஷ்கிருதி குரு ஸ்மிருதி, பேசக்கூடாதவர்கள் முதலியவர்களுடன் பேசினால் அதற்கு பிராயஷ்சித்தம் ஆச்சாரிய தியானம் என்பதை கூறினவர் அப்படின் இருக்கு. பேசக்கூடாதவாளோட பேசக்கூடாது, சில பேர் வந்து பேசக்கூடாது அவளோட வார்த்தை சொல்றதே தப்பு,
வார்த்தை சொன்னா என்ன ஆகும்னா பாபம் தான் வந்து சேரும் கடைசியில. இவாளோட போய் நம்ம வார்த்தோன்னா நமக்கு பாபம் வந்து சேரும். அவன் ஏதோ ஒன்று சொல்லுவான், அது நம்மளை போய் எங்கேயோ கொண்டு விட்டுடும் நமக்கு. அது வந்து கௌதம தர்ம சூத்திரத்தில் கௌதமர் சொல்றார். சூத்திரத்தை சொல்லும்போது ந மிளேச்ச அசுச்சி அதார்மிகை சக சம்பாஷயத மிளேச்சர்களோடையும் அசுத்தமானவர்களையும் அதார்மிகர்களோடையும் பேசக்கூடாது. மிளேச்சர்கள் அப்படின்னா வேதத்தை மறுக்கிறவர்கள் மிளேச்சர்கள், வேதத்தை எதிர்க்கிறவர்கள் மிளேச்சர்கள். அசுச்சிகள் அப்படின்னு கேட்டானா ஆச்சாரியத்தை எல்லாம் விட்டுட்டு அனுஷ்டானத்தை எல்லாம் விட்டுட்டு நாஸ்திகனாக நடந்துக்கிறவர்கள் அசுச்சிகள், சாஸ்திர விசுவாசம் இல்லாமல் இருக்கிறவர்கள். அதார்மிகர்கள் அப்படிங்கிட்டா நியாயமான வழி இல்லாமல் தர்மத்தை எல்லாம் சொல்லாமல் அந்நியாயமாக திருடி கொள்ளையடிச்சு இன்னொருத்தனை ஹிம்சை பண்ணி இப்படிலாம் இருக்கிறவர்கள் அதார்மிகர்கள். இப்போ மூணு பேரடி பேசவே கூடாதுன்னுட்டா, அவர் பார்க்கவே கூடக்கூடாதுன்னு இருக்கு, பார்க்கக்கூடாது பேசக்கூடாது. நம் லேச்ச அசுச்சி அதார்மிகை சக சம்பாஷேத அப்படின்னார். அதுக்கு அடுத்த சூத்திரம் ஒன்று சொன்னார், சம்பாஷ்ய ஒருத்தர் பேசிட்டான்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன அவங்கள்ட்ட பாபம் வந்து சேரும். அவனு சொன்ன அவனோட பேசினாலே உடனே பாபம் தான் வரும். அப்படின்னா பாபம் வந்தால் அந்த பாபத்துக்கு பிராயச்சித்தம் வேண்டாம், பரிகாரம் ஏதாவது பண்ணணும் போது பாபம் ஒன்று இருந்தால் அதுக்கு பிராயச்சித்தம்னு ஒன்று இருக்குமே. அப்போ சம்பாஷ்ய அப்படி பேச வந்துருத்தனா என்ன பண்ணுறேன்னு கேட்டால், புண்ணியகிருதோ மனசாத்தியாயேது, புண்ணியகிருத்துக்களை மனசினால தியானம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா இந்த சூத்திரத்துக்கு தான் சுவாமி தேசியம் வியாக்கியானம் பண்ணும்போது புண்ணியகிருத்தானா ஆச்சாரியன்னு அர்த்தம் பண்ணிருக்கேன். ஆச்சாரியர்களை மனசால தியானம் பண்ணிக்கிறான், அதனால அவளோட பேச நேரிட்டாச்சுன்னா உடனே ஆச்சாரியர்களை மனசால தியானம் பண்ணிக்கிறான், அதுதான் வந்து பெரிய பிராயச்சித்தம் அப்படின்னு சொல்ற. அசம்பாஷ்யாதி சம்பாஷண நிஷ்கிருதி குரு ஸ்மிருதிஹி அப்படின்னு. அதனால உடனே அந்த பிராயச்சித்தத்தை பண்ணிட்டோம்னா அது நமக்கு பாபத்தை கொடுக்காம இருக்கும், இல்லாட்டா அந்த பாபத்தை கொடுத்து வேற எங்கேயோ கொண்டு சேர்த்துரும் அப்படிங்கிற அப்படின்னு. இந்த மாதிரி பல இடத்துக்கு இன்னொரு உதாரணம் பார்த்தோம்னா, முன்னாடியே வந்த ஒரு விஷயம் நமக்கு இன்னொரு உதாரணம் என்ன, சில பேரை பார்க்கக்கூடாது அப்படின்னு இருக்கு. இவளையெல்லாம் ரொம்ப சுத்தமாக இவன் வரும்போது ரொம்ப அசுத்தமானவர்களெல்லாம் இவன் பார்க்கவே கூடாது, பார்த்தா பாப்பா வந்து சேரும். ஆனால் ரோட்டில் போகும்போது பார்த்துட்டோம் வேறு வழி இல்லை அப்படின்னா, அப்போ பார்த்துட்டா என்ன பண்ணுறதுன்னா அந்த பாப்பத்துக்கு பிராயச்சித்தம் பண்ணணும். பிராயச்சித்தம் பண்ணணும்னா சூரியனை பார்க்கணும்னு இருக்கு. சூரியனை பார்க்கறது முதலாளதெல்லாம் பிராயச்சித்தம். சூரியன் இப்போ சூரியனும் இல்லைன்னா என்ன பண்ணுறது அனி அப்படின்னா, அதுக்கு தான் பிராயச்சித்தமாக இந்த திருவன் காப்பு சொல்லியிருக்காங்க. நெத்தியில் நாம் எட்டுக்கிறோம் போது திருவன் காப்பு, கைகளில் அங்கங்கே எட்டுக்கிற திருவன் காப்புலாம் இதெல்லாம் அதுக்கு பிராயச்சித்தமாக. அதுக்கு இல்லாட்டா என்ன ஆகும் கேட்டால், சத்சங்கம்ங்கிறது எத்தனைக்கு எத்தனை நல்ல பலனை தருமோ அத்தனைக்கு எத்தனை கஷ்டப்படலாம் அசத்சங்கம் தரும். அசத்சங்கத்துக்கும் அத்தனை பெருமை உண்டு. பெருமை உண்டுனா இவனை இவன் நல்லவனாக்குறதுக்கு அதால் முடியும்னா, இவனை கெட்டவனாக்குறதுக்கு அதனால முடியும். அசத்சங்கத்தினால் முடியும். பாகவதத்தில் அடிக்கடி இது வரும், அசத் சங்கி சங்கதாகனு ஒன்று வரும். அசத் சங்கத்தை காட்டில் மோசம் என்னன்னா அசத் சங்கி சங்கம்னு உனக்கு, அதனால் துஷ்டர்களோட சேர்ந்தோன்ற கொஞ்சம் அவனோட சேர்றது அது இன்னும் மோசம் அப்படின்னு வருது. அதனால அந்த மாணவியோட சேரவே கூடாது அப்படிங்கிறது, அவளை பார்க்கக்கூடாது, அவளோட பேசக்கூடாது, அது ரொம்ப ஆபத்தானது நமக்கு, அதனால விட்டு விலகணும் அப்படின்லாம் இருக்கு. அதனால துஷ்டனை கண்டால் தூர விலகுன்னு சொல்றா இல்லையோ, இதுக்காக தான் இந்த மாதிரி கிட்டேயே போகக்கூடாது அப்படின்னு. கொம்புள்ளதற்கு ஐந்து குதிரைக்கு பத்து மணும் ஒரு தமிழ் பாட்டு, வெம்பு கறிக்கு ஆயிரம் தான், கொம்புள்ள மிருகத்தை பார்த்தா அஞ்சு மூலம் தள்ளி இருக்கிறமா, மாடு இதெல்லாம் பார்த்தா முட்டிடும். அதனால குதிரைக்கு பத்து மூலம்னா வெம்பு கறிக்கு ஆயிரம் தான், மதம் பிடிச்ச யானை இருந்தால் ஒரு ஆயிரம் மூலம் தள்ளி நிற்கணும் அப்படின்னு இப்படி ஒன்று ஒன்றா சொல்லும்போது கடைசியில் அந்த பாட்டை முடியும். இல்லை துஷ்டனை கண்டா என்ன கேட்டால் அவன் கண்ணே படாமல் போயிடணும், அங்கே கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு அதை சொல்கிறதுக்காக தான் அந்த பாட்டு வந்திருக்கு. அப்படியே நிஷ்கிருதியாக அதாவது பிராயச்சித்தமாக குரு ஸ்மிருதி ஆச்சாரிய தானம் அமையும் அப்படின்றார். இதில் சுவாமி தேசிகன் வந்து ரகசியத்திரி சாரத்தை சொல்லும்போது அதனால் சொல்ல, இவ் ஆச்சாரியருடைய அனுசந்தானம் சம்பாஷ்ய புண்ணியகுருதோ மனசாத்யாயேத் என்கிறபடி பிரதிஷித்த சம்பாஷணத்துக்கு பிராயச்சித்தமும் ஆம், இது பிராயச்சித்தமும் ஆகும்ல, பிராயச்சித்தமும் ஆகும்னா வேற ஒன்றும் ஆகும்னு அர்த்தம், வேற என்ன ஆகுங்கிறது முன்னாடி சொல்லியிருக்க. தான் இந்த ரகசியங்களை அனுசந்திக்கும் போதெல்லாம் ஆச்சாரிய பரம்பரையை அனுசந்திக்கையும் விதிபல பிராப்தம். அதாவது கர்மங்களில் சொல்லும்போது நித்தியம் காமியம் நைமித்திகம் அப்படின்னு மூணு இதுவும் இருக்கு. மனுஸ்மிருத்தியில் சொல்லுங்க, நித்தியகம் நித்திய கர்மா, காமிய கர்மா, நைமித்திக கர்மா அப்படின்னு மூணு இருக்கு. நித்திய கர்மா அப்படின்னா கட்டாயம் செஞ்சே ஆகணும், செய்யாமல் இருக்கக்கூடாது, கம்பல்சரியா செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறது நித்திய கர்மா. உதாரணம் சந்தியாவந்தனம் உதாரணத்தெல்லாம் நித்திய கர்மா. நைமித்திக கர்மா அப்படின்னா நிமித்தம் வந்தா செய்யணும், ஏதாவது ஒரு நிமித்தம் வந்து வச்சுக்கணும், ஒரு காரணம் வந்தா உடனே செய்யணும். உதாரணம் பாப்பம் வந்தா பிராயச்சித்தம் செய்யணும், வெறுமையான பிராயச்சித்தம் பண்ணக்கூடாது, பாப்பம் வந்தா பிராயச்சித்தம் பண்ணணும். இதுக்கு வந்து நைமித்திகம் அப்படின்னு பெயர். கிரகணம் வந்தால் தர்ப்பணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இதுக்கெல்லாம் நைமித்திகம் அப்படின்னு பெயர். காமிய கர்மான்னு சொல்லுது, காமியன்னா ஏதாவது பலனுக்காக செய்கிற கர்மம்.
இந்த கர்மாவை கட்டாயம் செஞ்சாகணுங்கிறது கிடையாது. பலன் வேணும்னா செய்யலாம், இல்லை பலன் வேண்டாம் எனக்கு அந்த பலன் வேண்டாம் அப்படின்னா செய்யாமல் இருக்கலாம். அது மாதிரி வரலட்சுமி பூஜை, வரலட்சுமி விரதம் அப்படின்னு ஒரு விரதம் இருக்குது, சுமங்கலி விரதம் அப்படின்னு விரதம் இருக்குது, இதெல்லாம் காமிய கர்மா. பலனுக்காக செய்கிறது தவிர கட்டாயம் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது. ரொம்ப பெரிய வைதிகர்களான வைஷ்ணவர்கள்லாம் வரலாம் இதெல்லாம் பண்ணுறதே கிடையாது. வரலட்சுமி விரதம், ஆயுஷ் ஹோமம் இதெல்லாம் எதுவுமே பண்ணுறது கிடையாது. அவா ஏன் அப்படின்னா பண்ண ஏன் பண்ணா என்ன பண்ணா என்னங்கிறது இருக்கட்டும், பண்ணா பலன் கிடைக்குங்கிறது இருக்கட்டும், எனக்கு பலன் வேண்டாங்கிறாவா, இதனாலே பண்ணி எனக்கு பலன் வேண்டாம், பகவத் அனுகிரகத்தினால எனக்கு பலன் வந்தால் போதும் அப்படின்னு இருக்கிறவா இதெல்லாம் பண்ண மாட்டேன். ஆனால் நித்திய கர்மங்கள்லாம் கட்டாயம் பண்ணணும் அப்படிங்கிற அப்படின்னால சந்தியாவந்தனமோ திருவாராதனமோ இந்த உபாசனமோ பிரம்மயஜமோ இந்த நித்திய கர்மங்கள்லாம் அவள் விடாத பண்ணின்னு இருக்கா இப்படியும் இருக்கு. இப்போ இந்த குரு தியானம் அப்படின்னு ஒன்று சொல்லிருக்காரு இல்லையா, ஆச்சாரியனை தியானம் பண்ணணுங்கிறது. இது நித்தியமா நைமித்திகமா காமியமா அப்படின்னு கேட்டால் மூணு விதமாயும் ஆகும். இது நித்திய கர்மானு சொல்லலாம், நைமித்திக கர்மானு சொல்லலாம், காமிய கர்மானு சொல்லலாம். நித்திய கர்மானா கட்டாயம் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறது நித்திய கர்மா. இந்த குரு தியானத்தை கட்டாயம் செஞ்சே ஆகணும், நித்தியமே இது சொல்லணும், நித்தியமே ஆச்சாரிய பரம்பரையெல்லாம் தியானம் பண்ணணும். அதெல்லாம் சுவாமி தேசிகன் சொல்லும்போது தான் இந்த ரகசியங்களை அனுசந்திக்கும் போதெல்லாம் ஆச்சாரிய பரம்பரையை அனுசந்திக்க விதிவர பிராப்தம். எப்போ இப்போ அவன் ரகசியங்களை திருமந்திரம் முதலான மந்திரங்களை ஜபம் பண்ணுறான்னு வச்சுப்போம், மந்திர ஜபத்துக்கு முன்னாடி குரு பரம்பரா தியானம் பண்ணிட்டு தான் மந்திர ஜபம் மந்திர ஜபங்கிறது பண்ணணும், அப்போ தான் அது பலம் கொடுக்கும். அதனால் ரகசிய அர்த்தங்களை காலக்ஷேபத்தில் ரகசிய திரிசாரம் காலக்ஷேபம், ஸ்ரீபாஷ்யம் காலக்ஷேபம், பகவத்கீதா காலக்ஷேபம் இதெல்லாம் மொத்தமும் குரு பரம்பரை சொல்லிட்டு தான் சொல்லணும். இல்லை குரு பரம்பரா தியானம் இல்லாமல் இதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது, அது வழக்கத்தில் கிடையாது. இந்த காலக்ஷேபம் எங்கே நடந்தாலும் பகவத்கீதை காலக்ஷேபம் உட்பட நாலு காலக்ஷேபமே எப்போவுமே குரு பரம்பரை அனுசந்தானத்தோடு கூட தான் பண்ணணுமே தவிர அது இல்லாமல் தனியாக பண்ணக்கூடாது. இது விதி பல பிராப்தம்னுட்ட விதி இருக்குது அப்படின்னு இருக்க, வேத விதி இருக்குது, அதனால இப்படி தான் பண்ணணும். ஆச்சாரியர் தெய்வ விதிதா வித்யா சாதிஷ்டம் பிராபத்தே அப்படின்லாம் சொல்லியிருக்க அப்படின்னால ஆச்சாரியவான் புருஷோ வேதங்களாக சொல்லியிருக்க அப்படின்னால அது மாத்திரம் இல்லை, வேதத்திலே பல இடத்துல பார்த்தானா அந்த ஆச்சாரிய பரம்பரை சொல்லிட்டு தான் சொல்லுவோம். உபனிஷத்துகள்லாம் சாந்தோக்கிய உபனிஷத்து முதலாம் ஆச்சாரிய பரம்பரையை சொல்கிறாவா, தத்தை தத் பிரம்மா பிரஜாபதே உவாச்ச பிரஜாபதிர் மனவே மனு பிரஜாபியா அப்படின்னு பிரம்மா பிரஜாபதிக்கு சொன்னார், பிரஜாபதி மனுக்கு சொன்னார், மனு பிரஜைகளுக்கு சொன்னார்னா யார் யாருக்கு சொன்னால் எமக்கு என்ன கேட்கக்கூடாது, அந்த பரம்பரையில் தான் நமக்கு வந்திருக்கு இப்போ. அதனால் அதையும் சொல்லி இன்னும் பிருகதாரண்யத்தை பார்த்தா நிறையா இருக்குது, பெரிய பரம்பரையை சொல்கிறார் பிருகதாரண்யக்கு உபனிஷத்தில். வேதம் நமக்கு காமிக்கிறது, அதை நமக்கு விதியாக நமக்கு எடுத்து சொல்கிற அப்படின்னால விதி பலத்தினாலே நாம் என்ன பண்ணணும்னு கேட்டால் இதை நித்திய கர்மாவாக வச்சுட்டு கட்டாயம் செய்யணும். நித்திய கர்மானா கட்டாயம் செய்ய வேண்டிய கர்மா அப்படின்னு அர்த்தம். அதனால் ஆச்சாரிய தானம் கட்டாயம் பண்ணும், குறிப்பாக ஜபம் பண்ணும்போதும் மந்திராத்தம் சொல்லும்போதும் காலக்ஷேபம் பண்ணும்போதும் இதை சொல்லணும். அது நமக்கு இப்போவும் வழக்கத்தில் இருக்குது, இப்போவும் காலக்ஷேபாதிகளில் இல்லை மந்திர ஜபாதிகளில் குரு பரம்பரை தியானம் பண்ணிட்டு தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்தது வந்து நைமித்திகம். நைமித்திகம் அப்படின்னா ஏதாவது நிமித்தம் வரும்போது அது செய்யணும், குரு பரம்பரை தியானம். அதுதான் இப்போ சொன்னார் சம்பாஷ்ய புண்ணியகிருதோ மனசாத்தியாயத்துன்னு. நமக்கு வந்து கெட்டவர்களோடு நம்ம பேச நேரிட்டாச்சுன்னா உடனே குரு பரம்பரை தியானம் பண்ணணும், இது நைமித்திகம். அந்த நிமித்தம் வந்தபடினால பிராயசித்தமாக இது பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இது நைமித்திகம் ஆச்சு. அடுத்தது காமியம். காமியமாக கூட ஏதாவது பலனுக்காக கூட குரு பரம்பரை தியானம் பண்ணலாம், என்னுடைய குரு பரம்பரையை என்னுடைய குருவை நான் தியானம் பண்ணேன் என்ன கேட்டால் கல்யாணம் நல்லா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தியானம் பண்ணேன், அப்படி இந்த காரியம் நல்லா நடிக்கணும், வீடு வீடு நல்லா கட்டி முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக குரு பரம்பரை தியானம் பண்ணுறவார் அப்படிலாம் நிறைய பேர் உண்டு. அவள்லாம் அந்த ஆச்சாரிய அனுகிரகத்தினாலே அந்த பலனை வாழ்க்கை கிடைக்கிறது அப்படிங்கிறதாகவும் நம்ம இன்னைக்கும் பார்த்துட்டுருக்கோம். அதனால் மனுஸ்மிருதியில் சொன்ன நித்த கர்மா ஐமித்திக கர்மா காமிய கர்மா மூணாக பிரிச்சிருக்கேன். அதாவது சிலது நித்தியம்தான், சிலது நைமித்தியம்தான், சிலது காமியம் தான். இது சேராது, காமியமாக இருந்தால் நித்தியமாகாது, நித்தியமாக இருந்தால் காமியமாகாது, அப்படி தான் இருக்கும். அது அப்படி தனித்தனியாக தான் பிரிச்சிருக்கார் அவர். ஆனால் வந்து இது வந்து அந்த ஆச்சாரிய தியானங்கிறது மூணாவும் ஆகும். நம்ம எப்படி வச்சுக்கிறோமோ அப்படி நம்ம நித்தியமாக நித்தியமானு சொன்னால் நம்ம கட்டாயம் செய்யணும், விதிவிட பிராப்தம்னா அப்போ அது நித்தியமாகும், சங்கல்பத்தினால இருக்கும். அதை நம்ம எந்த கர்மாவுமே இப்போ அக்னிஹோத்திராதிகள்லாம் கூட அப்படி உண்டு. அக்னிஹோத்திரம்னா உபாசனை நல்லா சித்திக்கணுங்கிறதுக்காக பண்ணால் அப்போ உபாசனத்தை கொடுக்கும். இல்லை நித்திய அக்னிஹோத்திரம் கட்டாயம் பண்ணணும், நித்திய கர்மாவாக பண்ணான்னா அப்போ நித்திய கர்மாவாகும், ரெண்டு வேஷம் அதுக்கு உண்டுங்கிற சீபாஷியத்தில் வந்துருக்கு. அது மாதிரி இதுக்கே ரெண்டு வேஷமாகும், ரெண்டு விதமாகவும் இந்த குரு பரம்பரை அப்படிங் தியானம் குரு பரம்பரையை தியானம் பண்ணுறதுங்கிறது இப்படி ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதனால் பிராயச்சித்தமுமாம் அப்படின்னு பிராயச்சித்தமும் ஆகும் அப்படிங்கிற அப்படின்னாலே இந்த விஷயம் தெரியுது.
இதுக்கு அடுத்த பாசுரத்தில் தான் சுவாமி தேசிகன் அந்த முன் குரு பரம்பரையை அருளி செய்கிறார். ராமானுஜருக்கு முன்னாடி இருந்த குரு பரம்பரையை. என்னுயிர் தந்தளித்தவரை சரணம் புக்கு யானடைவேன் அவர் குருக்கள் நிறை வணங்கி பின்னருளால் பெரும்பூதூர் வந்த வள்ளல் பெரிய நம்பி ஆள வந்தார் மணக்கால் நம்பி நன்னறி அவர் குறைத்த உய்ய கொண்டார் நாதமுனி சடகோபன் சேனைநாதன் இன்ன முத திருமகள் என்று இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே அப்படின்னு சாதிச்சார். அதுக்கப்புறம் நம்ம ஆச்சாரியாளுடைய பெருமையை சொல்றதுக்காக ஒரு ஸ்லோகம் ஒன்று சொல்றார். ஏதே மஹ்யம் அபோட மன்மதமதோன் சரோன் மாதாய நாதாதய த்ரையந்த பிரதிநந்தனீய விவிதோ தந்தா ஸ்வதந்தாமிகா அப்படின்னு ஆரம்பிச்சு வேதாந்தத்தில் கூட இவா பெருமையை கொண்டாடுறதாம். உபநிடத்துகள் கூட அப்படிப்பட்ட நாதாதி ஆச்சாரியர்கள்லாம் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும் அப்படின்னா. அடுத்து ஒரு ஸ்லோகத்தில் குரு பரம்பரை பண்ண ஒரு உபகாரம் அவருடைய பெருமையை சொல்லும்போது ஹிருத்யா ஹிருத்பத்த சிம்ஹாசன ரசிக ஹயக்ரீர்வ கேஷோர்மி கோஷ கித்த பிரத்யர்த்தி துத்திஹி அப்படின்னு அந்த ஆச்சாரியருடைய ஹிருதயத்துக்குள்ள ஹயக்ரீவன் உட்காந்துருக்கானா, அதான் ஞானத்தை கொடுக்குறானா, தேவையான அவன் வாக்கில் வந்து உட்காந்துப்பான், அப்போ வார்த்தையாக வரும், தேவையில்லாட்டா ஹிருதயத்துக்குள்ளே உட்காந்துருக்கான். அப்படிப்பட்ட ஹயக்ரீவன் அவனுடைய அனுகிரகத்தோடு இருக்கக்கூடிய இந்த அஸ்தத் குருவுனாம் பங்கி எங்கள் ஆச்சாரியர்களுடைய குரு பங்கி அந்த குரு பரம்பரையை கொல்லியும் அது ஆச்சரியமாக இருக்கு அப்படிங்கிறார். அடுத்ததாக மூணு பாசுரம் அருளி செய்திருக்கார் தமிழில். அதில் முதல் பாசுரம் ராமானுஜருக்கு, ரெண்டாவது பாசுரம் ஆளவந்தாருக்கு, மூணாவது பாசுரம் நாதமுனிகளுக்கு. ஆச்சாரிய பரம்பரையை தியானம் பண்ணும்போது இப்படி மூணு பாசுரங்கள்னால மூணு உத்தமமான ஆச்சாரியர்களை தியானம் பண்ணுறார். ராமானுஜருக்கான பாசுரம் ஆறணுநூறு வழிச்செவ்வை அழித்திடும் ஐதுகருக்கு ஓர் வாரணமாய் அவர் வாத கதலிகள் மாய்த்த பிரான் ஏரணி கீர்த்தி ராமானு சமுனி இன்னுரை சேர் சீரணி சிந்தையினோம் சிந்தியோம் இனித்தீவினையே. ராமானுருடைய அவர் அருளி செய்த பிரபந்தங்கள் இருக்கோம், சீபாஷ்யம் முதலானது கத்தியத்ரயம், அதுதான் நாங்கள் மனசில் வச்சுட்டு இருக்கோம். அதனால எங்களுக்கு இன்னும் எங்கள் மனசில் கெட்டதெல்லாம் தோணாது, ஏன்னா அதுலேயே நாங்கள் ஊறி இருக்கிறபடினாலே அப்படின்னு அந்த பகவத் ராமானுஜர் சீசுக்திகள் மூலமாக நமக்கு அனுகிரகம் பண்ண பெருமையை சொன்னார். ஆளவந்தாரை பற்றி சொல்லும்போது நீள வந்தின்று விதி வழியால் நினைவொன்றிய நாம் மீள வந்தின்னும் வினையுடும் பொன்னி விழுந்து உடலாது ஆள வந்தாரனவென்று அருள் தந்து விளங்கிய சீர் ஆள வந்தாரடியோம் படியோமினி அல்வழக்கே. நாங்கள்லாம் ஆள வந்தாருடைய தாசர்கள், அவர் ஆள வந்தார், உலகத்தையெல்லாம் ஆள வந்தார் அப்படின்னு ராஜாவா இருந்தார், அவருக்கு ஆள வந்தார்ன்னு பேர் வச்சார். இவர் ஆள வந்தார்னு ஒரு சின்ன ராஜ்யத்துக்கு ராஜாவா இருந்தார், அதுக்கப்புறம் உண்மையான அர்த்தம் புரியுது. அவளை மாத்திரம் இல்லை, நம்ம மொத்த பேரையும் ஆள வந்திருக்கார். அவர் எத்தனையோ ஆயிரத்தி நூறு வருஷம் முன்னாடி அவதாரம் பண்ண அந்த ஆள வந்தாருங்கிறவர் இன்னைக்கும் நம்மளை ஆண்டு கொண்டிருக்கார் இல்லையா. அவர் அருள் செய்ததுதானே மொத்தம் நமக்கு, அவர் அருள் செய்த கிரந்தங்களை வச்சுதான் ராமானுஜரே அருள் செய்தார் அப்படின்னு இருக்கு. ஆனால் நம்ம எல்லாம் ஆள வந்தார் அப்படிங்கிறது தெரியுது. அந்த ஆள வந்தார் அடியோம் அவருடைய தாசர்களாக நாங்கள் இருக்கோம், படியோமினி அல்வழக்கே இன்னும் வேற ஒருத்தட்ட போய் நாங்கள் தாசர்களாக இருக்க மாட்டோம் அப்படின்னார். அடுத்து நாதமுனிகளை பற்றி சொல்லும்போது காலம் வளம் புரிய நனர் காதல் அடியவர்க்கு தாளம் வழங்கி தமிழ் மறை இன்னிசை தந்த வள்ளல் மூலம் தவநெறி மூட்டிய நாதமுனி கடலே நாளும் தொழுதெழுவோம் நமக்கார் நிகர் நானிலத்தே. மகாயோகீஸ்வரராக மகா வைதிகராக மகா சாஸ்திரஜராக சர்வஜனாக இருந்த நாதமுனிகள் அவர்கிட்ட உமக்கு பிடிச்சது எது அப்படின்னு கேட்டா திருவாய்மொழியினுவர். அவர் 4000 திவ்ய பிரபந்தத்தில் ஊரணிந்தார். அண்ணா கவனிக்க யோகீஸ்வரராக இருந்தவர், யோகத்தில் கிருஷ்ணன் நேராக பார்க்குறவர், அவர் யோகம் பண்ணி எல்லாத்தையும் விட்டுட்டு பகவான் கண்ணனை நேராக பார்க்குறவர், அந்த கண்ணனை விட்டு திருவாயுமொழி இறங்கினார் அவர், ஏன்னா அதை காட்டில் இது போக்கியமாக இருக்குது அப்படிங்கிற அளவு. அவர் 4000 திவ்ய பிரபந்தத்தை நம்மாழ்வார்கிட்ட அவர் யோகத்தில் வாங்கிட்டு தன் சிஷ்யர்களுக்கு தாளத்தோடு கூட அதை பாட்டாக, முன்காலத்தில் பாட்டாக தான் பாடினான், 4000 திவ்ய பிரபந்தத்தை கீர்த்தனமாக தான் சொல்லணும், அதை வந்து இப்போ மாதிரி பாராயணங்கிறது கிடையாது. இந்த பாராயணமாக ஏற்பாடு பண்ணி வச்சதே பகவத் ராமானுஜர் தான். நிறைய பேருக்கு பாட்டு பாட தெரியல, சரி பாராயணம் பண்ணுங்கோ, பாட்டு தெரிஞ்சவா பாட்டு பாடுவோ, பாட்டு பாட தெரியாதவா இயலாக பாராயணமாக பண்ணுங்கோ என்று ஏற்பாடு பண்ணார். அதுக்கு முன்னாடி கூரத்தாழ்வான் முதலானவர்களுக்கோ இல்லை ஆதவனிகள் இவாளுக்குள்ளோ பாட்டு நல்லா தெரியும், இவாளுக்கு எல்லாருக்கும் சங்கீதத்தில் நிபுணர் மொத்த பேரும், அதனால் அவள் கீர்த்தனமும் பண்ணுவா, வேதகானமும் தெரியும், வேதமும் மந்திரங்களும் சொல்ல எல்லாம் உண்டு. நாதமுனிகள் வந்து தாளம் வழங்கி தமிழ் மறை இன்னிசை தந்தவள்ளன் தாளத்தோடு கூட எப்படி பாடணுங்கிறதெல்லாம் எடுத்து கொடுத்தவர் அவர்.
தெய்வீக கானத்துல பாட்டு சொல்லி கொடுத்தாராம். இது மொத்தத்துக்கும் அப்படிப்பட்ட நாதமுனி கடலே நாளும் தொழுதுவோம், அவரை திருடி சேவிக்கிறோம். நமக்கு ஆறு நிகர் நாணிலத்தை, யாருக்கு இப்படி ஒரு ஆச்சாரியா இருக்க சொல்லுங்க பாருக்கும், நாதமுனிகள் மாதிரி ஒரு ஆச்சாரியர் யார் இருக்கா? ஆனா எங்களுக்கு தானே இப்படி ஒரு ஆச்சாரியர் இருக்கார் அப்படின்னு நாங்க அபிமானத்தோட சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. இப்படி மூணு உத்தம ஆச்சாரியர்களை பத்தி மூணு பாசுரங்களை அருளி செய்து இந்த குரு பரம்பராசாரம் அப்படிங்கிற கிரந்தத்தை சுவாமி தேசிகன் ஆச்சரியமாக முடிக்கிறார். அதனுடைய விஷயங்களை எல்லாம் நாம இதனால் வரை இந்த திருநாமத்தில் பார்த்தோம். 801 திருநாமம் வரைக்கும் ஆயிருக்கு. இனிமேல் அடுத்து ரகசிய திரைசாரத்தில் உபோத்காத அதிகாரம் அப்படிங்கிற விஷயம் தொடர்ந்து நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நமக்கு இனிமேல் வரப்போகுது. ஆச்சாரியன் அனுகிரகத்தினாலையும் தேசிகனுடைய அனுகிரகத்தினாலையும் நாம் அனுபவிக்கணும். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.